இன்றைக்குள்ள தியானத்துக்குரிய தலைப்பு, எவ்வளவு காலம் கர்த்தாவே, இல்லாவிட்டால் ஏது வரைக்கும் கர்த்தாவே. சங்கீதம் 89 வசனம் 46, சங்கீதம் 89:46, எது வரைக்கும் கர்த்தாவே நீர் என்றென்றைக்கும் மறைந்திருப்பீரோ, உமது கோபம் அக்கினியை போல் எரியுமோ. நான் ஜெபம் பண்ணோம். எங்கள் ஜீவன் இறக்கம் அல்ல தேவாதிபதி, இந்த வார்த்தைகளை நம்முடைய கரங்களிலே அடிமை ஒப்பு கொடுக்கிறேன். இந்த வார்த்தைகளை அபிஷேகத்தை நீர் பெற்றுக் கொடுக்கும்படியாக அடிமை வேண்டிக் கொள்ளுகிறேன். நீர் என்னிலும் பலவானாயிருந்து என்னை மேற்கொண்டு நீர் என்னிலே வெளிப்படும்படியாக அடிமை என்னை தாழ்த்தி ஜெபிக்கிறதையா. இடம் முழுவதும் சுடர்களை பட்டயத்தை ஏந்திய தேவ தூதர்களை காவலாய் வை, ஜாக்கிரதை நம்முடைய ஊழியத்தை நிறைவேற்ற கிருபை செய். இயேசுவின் நாமத்தில் பிதாவை. ஏது வரைக்கும், எவ்வளவு காலம் கர்த்தாவே என்ற பல சூழ்நிலைகளிலே நம்முடைய உள்ளங்களிலே கேள்விகள் எழுவதுண்டு. இன்றைக்கு இந்த 89 சங்கீதத்தில் உள்ள 52 வசனங்களையும் நான் வாசிக்க போகிறேன். இந்த 52 வசனங்களையும் நான் நிறுத்தி நிதானமாய் வாசிப்பதற்கு ஏறத்தாழ ஒரு 6-7 நிமிடங்கள் ஆகலாம். ஆனால் இந்த 52 வசனங்களையும் ஒட்டுமொத்தமாக வாசிக்காமல் பிரியமானவர்களே, இந்த தியானத்தை விவரித்து சொல்லும்போது அந்த வசனங்களை நான் வாசித்து கடந்து போக விரும்புகிறேன். இந்த 89 சங்கீதத்தை பற்றி வேத பண்டிதர் சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் சொல்லுகிறார்கள், வேதாகமத்திலே மிக அருமையான போதக சங்கீதம், வேதாகமத்திலே மிக அருமையான போதக சங்கீதம் என்று சொல்லுகிறார். இந்த சங்கீதத்தினுடைய முகப்பிலே நாம் பார்ப்போமே ஆனால், எஸ்ராகியனாகிய ஏத்தானின் மல்கீஸ் என்னும் போதக சங்கீதம் என்று குறிக்கப்பட்டிருக்கும். எஸ்ராகியனாகிய ஏத்தானின் மல்கீஸ் என்னும் போதக சங்கீதம். மல்கீஸ் என்று சொன்னால் எபிரேய மொழியிலே போதகம், இன்ஸ்ட்ரக்ஷன், போதகம் என்று சொல்லுவார்கள். பிரியமானவர்களே, எஸ்ராகியனாகிய ஏத்தான் என்று பார்க்க, ஏத்தான் என்று சொன்னால் உறுதியான, பலமான, தாக்கு பிடிக்கக்கூடிய என்ற பொருள். உறுதியான, பலமான, தாக்கு குடிக்கக்கூடிய என்று. இந்த எஸ்ராகியனாகிய ஏத்தான் யார் பிரியமானவர்களே? வேத பண்டிதர்கள் ஒரு சில விளக்கங்களை சொல்லலாம். இந்த சங்கீதத்தின் அடிப்படையிலேயும் வேதாகமத்தில் உள்ள மற்ற பகுதிகளை ஆராய்ந்து பார்க்கும் போதும் எஸ்ராகியனாகிய ஏத்தான் அவனை குறித்து 1 அதிகாரம் 44 1 அதிகாரம் 17 1 அதிகாரம் 19 இணைத்து பார்ப்போமே ஆனால், எஸ்ராகியனாகிய ஏத்தான் லேவி கோத்திரத்தைச் சேர்ந்தவன், லேவி கோத்திரத்திலே மெராரி குடும்பத்தை சேர்ந்தவர், தாவீதினுடைய பாடகர் குழு தலைவர்களிலே, இசைக்குழு தலைவர்களிலே இவனும் ஒருவனாக இருந்திருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இந்த ஏத்தானோடு கூட நாம் வாசிக்கிறோம் ஏமன், ஆசாப் என்பவர்களும் பாடகர் குழுவிலே இடம்பெற்றிருக்கிறார். பொதுவாக சிலர் சங்கீதம் என்ற உடனே தாவீது எழுதின சங்கீதம் என்று நினைப்பார். மோசே எழுதின சங்கீதம் இருக்கிறது, 88 சங்கீதம் இந்த ஏமோன் எழுதின சங்கீதம், 89 சங்கீதம் ஏத்தான் எழுதின சங்கீதம். பல முறை 77 சங்கீதத்தின் அடிப்படையில் உங்களோடு கூட பேசியிருக்கிறேன், அது ஆசாப் எழுதின சங்கீதம். இந்த ஏத்தான், ஏமன், ஆசாப் இவர்களெல்லாம் ஒன்றாகவே தாவீதினுடைய
பாடகர் குழுவிலே ராக தலைவர்களாக இருந்திருக்கிறார். இவர்கள் எல்லாரும் பெரிய ஞானிகள். ஒன்று ராஜாக்கள் 4:31 இந்த வசனங்களை குறித்து கொள்ளுங்கள். இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு ஆழமான ஒரு வேத பாடத்தை கர்த்தர் சபைக்கு எளிமையாக்கி தர சித்தம் கொண்டிருக்கிறார். இந்த ஏத்தானை குறித்து 1 Kings 4:31 பார்க்கும்போது சாலமோன் மற்ற எல்லா மனுஷரிலும் ஞானியாயிருந்தான். அதை குறிப்பிட்டு சொல்லும் போது இஸ்ராயியனாகிய ஏத்தானிலும் ஞானியாயிருந்தான். அந்த நாட்களில் ஏத்தானை அவர்கள் ஒரு பெரிய ஞானியாக அறிந்திருந்தார். சாலமோன் பெரிய ஞானி என்று சொல்லும்போது ஏத்தானிலும் ஏமானிலும் அவன் ஒரு பெரிய ஞானியாயிருந்தான் என்று சாலமோனுடைய ஞானத்தை குறிப்பிடும் போது ஏத்தானை அளவுகோலாக வைத்து குறிப்பிடுகிறார். ஏத்தான் அவ்வளோ பெரிய ஒரு ஞானியாக இருந்திருக்கிறான். பிரியமானவர்களே, ஏத்தான் இந்த சங்கீதத்தை எப்போது எழுதியிருக்கலாம்? தாவீதுடைய பேரன் ரெகோபெயாம் உடைய நாட்களிலே அவன் எழுதியிருக்கிறான். ரெகோபெயாம் தாவீதுடைய பேரன், சாலமோனுடைய ஒரு மகன். சாலமோனுக்கு அநேக மனைவிமார் இருந்தார்கள். புறஜாதிகளிலும் அவன் மனைவிமாரை தெரிந்து கொண்டான். அவர்கள் அவன் இருதயத்தை விக்கிரக ஆராதனைக்கு நேராக சாய பண்ணினார்கள் என்றெல்லாம் வேதத்திலே வாசிக்கும். இந்த ரெகோபாமுடைய தாயார் நாமாள் என்று சொல்லுகிற ஒரு எமோரிய பெண். ஒருவேளை சாலமோனுடைய இருதயத்தை விக்கிரகத்துக்கு நேராக சாய பண்ணின ஒரு பெண் என்று கூட எடுக்கலாம். ஞானியாகிய சாலமோனுக்கும் நாமாள் என்ற ஒரு அந்நிய பெண்ணுக்கும், அதுவும் இந்த யாவே தேவனை வணங்காத ஒரு பெண் என்று சொல்லலாம், பிறந்தவன் தான் ரெகோபெயாம். இந்த ரெகோபெயாமுக்கு எவ்வளவாக தேவ பயம் இருந்திருக்கும் என்று தெரியாது. தாயினுடைய ஒரு செல்வாக்கு, தாயினுடைய ஒரு வழிகாட்டுதல் ரெகோபெயாமுக்கு இருந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. பிரியமானவர்கள், இந்த ரெகோபெயாமுடைய காலத்தில் ஏத்தான் இந்த சங்கீதத்தை பாடியிருக்கலாம். இன்னும் சொல்ல போனால் ரெகோபெயாமுடைய மகன் சாலமோனுடைய பேரன் அபியாம். ரெகோபெயாமுக்கு பிறகு அபியாம் தான் பட்டத்துக்கு வருகிறான். இந்த அபியாமுடைய நாட்களிலே கூட இந்த பாடலை ஏத்தான் எழுதியிருக்கலாம் என்பது என்னை பொறுத்த மட்டும் எனக்குள்ள கருத்து. அப்படி ஒருவேளை ரெகோபெயாமுடைய கடைசி நாட்களிலோ அபியாமுடைய முதல் நாட்களிலோ ஏத்தான் இந்த சங்கீதத்தை எழுதியிருப்பாரானால் அவர் மிகவும் வயது முதிர்ந்தவராக இருந்திருக்க வேண்டும். இவைகளை நான் விளக்கி சொல்லுவதற்கு காரணம் உண்டு. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த சங்கீதத்தினுடைய பின்னணியை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். தாவீது ராஜாவாகிறான். காடுகளிலும் மலைகளிலும் குகைகளிலும் வனாந்திரங்களிலும் ஒரு நாடோடியாக தன்னை ஒரு செத்த நாய் தெள்ளு பூச்சி என்று சொல்லுகிற அளவுக்கு அலைந்து திரிந்தவன், கர்த்தருடைய அநாதி தீர்மானத்தின்படி அவர் சொன்ன வாக்கு தத்தத்தின்படி ராஜாவாகிறான். இப்போ அவன் ஒரு பெரிய அரண்மனை கட்டுகிறான். இதுவரைக்கு வானம் என் கூரை, தரையனுடைய மெத்தை என்று படுத்திருந்தவன் இன்றைக்கு அரண்மனையிலே சொகுசாக படுத்திருக்கிறான். படுத்தாலும் சொல்லுகிறான், நான் பரதேசியாய் தங்குகிற வீடு என்று சொல்லுகிறான். தாவீதுக்கு ஒரு வேதனை, வனாந்தரத்தில் நாடோடியாக அலைந்து கொண்டிருந்த எனக்கு இன்றைக்கு அரண்மனை கிடைத்து விட்டது. ஆனால் அன்றைக்கு வனாந்தரத்திலே ஆசிரிப்பு கூடாரத்திலே கர்த்தருடைய பெட்டி எப்படி இருந்ததோ அப்படியே இன்றைய வரைக்கும் அந்த பெட்டி ஆசிரிப்பு கூடாரத்திலே தானே இருக்கிறது. எனக்கே ஒரு அரண்மனை கிடைத்திருக்கிறது. வானம் என் கூரை என்று படுத்திருந்த எனக்கு ஒரு நல்ல வீடு கிடைத்திருக்கிறது. இந்த பெட்டி இன்னும் கூடாரத்தில் இருக்கிறது. இதற்கு ஒரு நல்ல ஆலயம் கட்ட வேண்டாமா என்று ஆசைப்படுகிறான். தீர்க்க தரிசியாகிய நாத்தான் இடத்துல இதை சொல்லுகிறான். 2 Samuel 7 நான் பார்க்கிறேன். நாத்தான் ஒரு தேவ மனிதன். அந்த இரவிலே சொப்பனத்தில் தேவன் நாத்தானோடு கூட பேசுகிறான்.
ஏழாம் அதிகாரம் முழுவதில் அதை வாசிக்கிறோம். தாவீதை நான் தெரிந்து கொண்டவன், நான் அபிஷேகம் பண்ணினவன், தாவீதோடு கூட என்னுடைய கரம் இருக்கிறது, தாவீதினுடைய சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன், தாவீதினுடைய சந்ததி நிலை வரப்படும், அவனுடைய சிங்காசன நிலை வரப்படும், கையினால் கட்டிய ஒரு ஆலயத்திலே நான் தங்குவதில்லை, ஆனாலும் தாவீது எனக்கென்று ஒரு வீட்டை கட்ட மாட்டான், நான் தாவீதுடைய வீட்டை கட்டுவேன், குடும்பத்தை கட்டுவேன், தாவீதினுடைய கற்ப பிறப்பாக இருக்கிறவன் அவன் எனக்காக ஒரு ஆலயத்தை கட்டுவான், நான் அவனோடு கூட இருப்பேன், தாவீதினுடைய பின் சந்ததியார் நிலைத்திருப்பார்கள், ஒருவேளை அவர்கள் தவறு செய்வார்கள் ஆனால் அவர்களை கண்டிப்பேன், அவர்களை தண்டிப்பேன், மிலாற்றினாலும் சவுக்கினாலும் நான் அவர்களை கண்டிப்பேன், ஆனால் என்னுடைய கிருபை அவர்களை விட்டு நான் விலக்க மாட்டேன், தாவீதினுடைய சந்ததியோடு என்றென்றுமாக என்னுடைய கிருபை இருக்கும் என்றெல்லாம் கர்த்தர் ராஜோபனத்திலே நாத்தான் இடத்திலே சொல்லுகிறார். நாத்தான் அடுத்த நாள் போய் தாவீது இடத்திலே கர்த்தர் இப்படி இப்படி சொன்னார் என்று சொல்லுகிறார். தாவீதும் ஒரு தேவனுடைய மனுஷன், அபிஷேகம் பண்ணப்பட்டவன், உடனே தலைவன் இல்லை நான் தான் கட்டுவேன் என்று சொல்லாமல் கர்த்தர் சொன்னபடி ஆக கிடவது, கர்த்தராலே என்னுடைய வீடு ஆசீர்வதிக்கப்படுவதாக என்று சொல்லி அவனும் ஜெபித்து விடுகிறான். பிரியமானவர்களே, காலம் கடந்து போகிறது, சாலமோன் ராஜாவாகிறான், ஞானவானாக இருக்கிறான், ஆனால் வேத பிரமாணத்துக்கு விரோதமாக அநேக பெண்களை திருமணம் செய்கிறான், புறஜாதியாரை கூட்டிக் கொண்டு வருகிறான், அவனுடைய இருதயம் கொஞ்சம் கொஞ்சமாய் கர்த்தரை விட்டு விலகி மனைவிமார் மக்கள் சாய ஆரம்பிக்கிறது. ஏத்தான் போன்றவர்கள் கண்டிப்பாக அது வேதனையாக இருந்திருக்கும். சாலமோன் இப்போது அந்நிய தேவதைகளுக்கு கோயில் கட்டவும் ஆரம்பிக்கிறான். ஏத்தானுடைய இருதயம் அதிகமாக வேதனைப்படுகிறான். அன்றையிலிருந்து அவன் ராகத்தலைவனாக இருந்தவன், தாவீதோடு கூட இருந்தவன், இவன் தாவீதினுடைய பையன் வழிதவறி போகிறானே என்று சொல்லி சில வேத பண்டிதர்களுடைய கருத்து. கடைசியிலே சாலமோன் ரட்சிக்கப்பட்டான், அவன் மனம் திரும்பின பிறகுதான் பிரசங்கி உன்னத பாட்டு இவைகளெல்லாம் எழுதப்பட்டன என்று சொல்லுகிறார். இருக்கட்டும். இப்போது ரெகோபயாம் ஆட்சிக்கு வருகிறான், தாய் எமோரியல். அந்த எமோரிய ஸ்திரீ ரூத்தை போல அவள் யாவே தேவனை ஏற்றுக்கொண்டதாக வரலாற்றிலே பதிவுகள் இல்லை. ரெகோபயாமுக்கு தேவ பயம் இல்லை. ஏத்தான் போன்ற ஞானிகளை, ஏமான் போன்ற ஞானிகளை, ஆசா போன்ற ஞானிகளை அவன் கிட்ட சேர்ப்பதில்லை. வேலியாளின் மக்களாகிய தன்னை போன்ற சில வாலிபர்கள், அதில் அநேக எமோரியர்களாக இருக்கலாம், தேவ பயம் இல்லாதவர்களாக இருக்கலாம், அவர்களை கூட்டாக சேர்த்து கொள்ளுகிறார். இந்த ரெகோபயாமுடைய நாட்களிலே இஸ்ரவேல் தேசம் ரெண்டாக உடைந்து விடுகிறது. ஏனென்றால் இவன் ஞானிகளுடைய வார்த்தையை கேட்கவில்லை, சொல்ல போனால் ஏத்தானின் வார்த்தையை கேட்கவில்லை, ஏமானின் வார்த்தையை கேட்கவில்லை என்று வைத்துக் கொள்ளலாம். இதனாலே அன்றைக்கு மகிமையின் உச்சாணி கொம்பிலே இருந்த அந்த ராஜ்யம் ரெண்டாக உடைகிறது. வீடு ரெண்டு பட்டால் ஊரில் உள்ளவனுக்கு கொண்டாட்டம், ராஜ்யம் விளைவுபடுகிறது, சுற்றி இருக்கிற ராஜ்யங்களுக்கு கொண்டாட்டம். அதுவும் யூதா சீணித்து போகிறது. தாவீதின் வம்சம் 10 கோத்திரங்கள் பிரிந்து போய்விட்டன. சின்னவன் பென்யமீன் யூதாவோடு கூட இருக்கிறான். பிரியமானவர்களே, அதிகமாக இந்த வேதனையின் மத்தியிலே தான் இந்த 89 சங்கீதம் எழுதப்பட்டிருக்க வேண்டும். இன்றைக்கு காலையிலே நான் ஆராதனைக்கு வந்து கொண்டிருக்கும் போது உள்ளத்தில் ஒரே போராட்டம், இந்த சங்கீதத்தை எப்படி எளிமைப்படுத்தி நம்முடைய மக்களுக்கு சொல்லுவது. இதிலிருந்து ஒரு சில பிரசங்கங்களை நான் கேட்டிருக்கிறேன். தாவீது கள்ளினம், ஆராத கிருபைகள், தாவீதோடு தேவன் செய்து கொண்ட உடன்படிக்கை, இவைகள் எல்லாம் பாடமாக சொல்லி இருக்கிறார். ஆனால் இந்த சங்கீதத்தை நான் வாசிக்கும் போது இந்த போதக சங்கீதம் முற்றிலும் வேறுபட்டு இருக்கிறது. இப்படி ஒரு சங்கீதம் வேதத்திலே நான் பார்த்ததே இல்லை என்பது போல எனக்கு தோன்றியது. பார்த்ததும் இல்லை, கேட்டதும் இல்லை என்று சொல்வது போல எனக்கு தோன்றியது. நான் ஆராதனைக்கு வந்து கொண்டிருக்கும் போது ஒரு 5 வாக்கியங்கள் இந்த சங்கீதத்தை குறித்து என்னுடைய உள்ளத்திலே ஆழமாக வந்தது. இந்த சங்கீதத்தில் என்ன இருக்கிறது என்று ஒட்டுமொத்தமாக சொல்வேன், ஆனால் குறித்துக் கொள்ளுங்கள். Promise of God to David. தாவீதுக்கு தேவன் அருளின வாக்குத்தத்தம், நிச்சயமான வாக்குத்தத்தம்.
promise of God to David. இரண்டாவதாக பிராமிஸ் கொடுத்தார் அல்லவா அந்த தேவன், பவர் ஆஃப் காட் டு ஃபுல்ஃபில் தோஸ் ப்ராமிசஸ், அந்த வாக்கு தத்தங்களை எல்லாம் நிறைவேற்றுவதற்கு இறை வலிமை, அவர் வலிமை உள்ளது. தேவன் கொடுத்த வாக்கு தத்தங்கள், வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுகிற தேவ வலிமை. மூன்றாவது perplexity of the prophet, தீர்க்கதரிசியினுடைய குழப்பம், தீர்க்கதரிசியினுடைய ஒரு குழப்பம். அந்த குழப்பத்தின் விளைவாக நான்காவது prayer of the prophet, அந்த தீர்க்கதரிசியினுடைய ஜபம். promise of God, power of God, perplexity of prophet and prayer of prophet. ஐந்தாவது அந்த ஜபத்திலே அவனுக்கு இருக்கிற நம்பிக்கையினாலே praises of prophet. அந்த தீர்க்கதரிசியினுடைய துதிகள், ஸ்தோத்திரங்கள், இதான் அந்த சங்கீதத்தில் இருக்கிறது. பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியினால் அந்த சங்கீதம் எழுதப்பட்ட பரிசுத்த ஒழுங்கிலே உள்ள பிரிவுகளை உங்களுக்கு நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இது அநேகருக்கு இன்றைக்கு தேவ செய்தி என்று நான் அறிந்திருக்கேன். நல்லா கவனிங்க, கூடுமானவரை குறிப்பிடுங்க. ஒருவேளை என்னோடு கூட நேரலையிலே பங்கு பெறுகிறவர்கள் கூடுமானால் குறிப்பிடுங்கள். இந்த குறிப்புகள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அந்த சேக்ரட் டிவிஷன், அந்த பரிசுத்தமான பிரிவுகளை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இந்த சங்கீதத்திலே ஒரு நான்கு இடங்களிலே சேலா சேலா என்ற ஒரு வார்த்தை வருகிறது. சேலா என்று சொன்னால் ஒரு இடைவெளி, ஒரு பாஸ், இசைக்காக இல்லாவிட்டால் சிந்திப்பதற்காக ஒரு இடைக்காலம். இந்த சங்கீதத்தை நான் புரிந்து கொள்வதற்கு அந்த இடங்களிலே வருகிற சேலா என்ற சொல் மிக பயனுள்ளதாக இருக்கிறது. இந்த சங்கீதங்களை நேற்று பலமுறை நான் வாசித்தேன். கர்த்தர் எனக்கு பாரப்படுத்தினது போல, தெளிவுபடுத்தினது போல அந்த பிரிவுகளை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறேன். முதலாவது பிரிவு ஆங்கிலத்திலே கான்ஃபிடன்ஸ் of the psalmist, சங்கீதக்காரனாக ஏத்தானுடைய ஒரு உறுதியான நம்பிக்கை, அதைத்தான் முதலாவதாக அவன் வெளிப்படுத்துகிறான். முதல் நான்கு வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம், கர்த்தரின் கிருபைகளை என்றென்றைக்கும் பாடுவேன். தாவீது காலத்திலும் பாடுவேன், சாலமோன் காலத்திலும் பாடுவேன், அவன் மகன் ரெகோபெயாம் காலத்திலும் பாடுவேன், அபியாமின் காலத்திலும் பாடுவேன். தாவீது எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு உண்மையாக இருந்தான். சாலமோன் ராஜா, அவன் மனம் கர்த்தரை விட்டு அந்நிய தேவர்கள் பக்கமாக சாய்கிறது. ரெகோபெயாம் தேவ பயம் இல்லாமல், ஞானிகளுடைய வார்த்தையை கேளாமல், துன்மார்க்கமான வேலியாளின் மக்களின்படி நடக்கிறான். அவன் தாய் எமோரியஸ்திரி. இங்கே அந்த மூன்று காலங்களிலும் வாழ்கிற ஏத்தான் என்று எடுத்துக்கொள்வோம். ஏத்தான் சொல்லுகிறான், கர்த்தரின் கிருபைகளை என்றென்றைக்கும் பாடுவேன், உமது உண்மையை தலைமுறை தலைமுறையாக என் வாயினால் அறிவிப்பேன். என்ன நடந்தாலும் சரி, காலங்கள் எப்படி வேண்டுமானாலும் மாறட்டும், தலைமுறை தலைமுறையாக, அது தாவீதினுடைய காலமாக இருந்தாலும் சரி, அது சாலமோனுடைய காலமாக இருந்தாலும் சரி, அது ரெகோபியாமுடைய காலமாக இருந்தாலும் சரி, தலைமுறை தலைமுறையாக உடைய உண்மையை என் வாயினால் அறிவிப்பேன். சொல்றாரு, கிருபை என்றென்றைக்கும் ஸ்திரப்பட்டிருக்கும், உமது உண்மையை வானங்களிலே ஸ்தாபிப்பீர் என்றேன். நான் சொல்லி போட்டேன்,
பாடும்போது பாடியிருக்கிறேன், என் பிள்ளைகள்கிட்ட சொல்லியிருக்கிறேன், வாலிபர்கள்ட்ட சொல்லியிருக்கிறேன், சமுதாயத்தில் சொல்லியிருக்கிறேன். என்ன சொல்லிட்டேன்? கர்த்தருடைய கிருபை என்னென்றைக்கும் ஸ்திரப்பட்டிருக்கும், கர்த்தர் தம்முடைய உண்மையை வானங்களிலே ஸ்தாபிக்கிறார் என்று நான் சொல்லியிருக்கிறேன். மூன்றாம் வசனம், என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவனோடு உடன்படிக்கை பண்ணி என் தாசனாகிய தாவீதை நோக்கி என்னென்றைக்கும் உன் சந்ததியை நிலப்படுத்தி தலைமுறை தலைமுறையாக உன் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் என்று ஆணையிட்டேன் என்றீர். என்ன சொல்லியிருக்கிறேன்? எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். ஆண்டவர் தாவீதுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். ஆண்டவர் தாவீதை பார்த்து சொல்லி இருக்கிறார், உன் சிங்காசனத்தை என்னென்றைக்கும் ஸ்தாபிப்பேன், உன் சந்ததி என்னென்னைக்கு நிலைவரப்பட்டு இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் என்று அந்த தீர்க்க தரிசனத்தை குறித்து ஏத்தான் சொல்லி போட்டான். இப்ப யோசிக்கிறான், ஆனா காரியம் அப்படி இல்லையே, நான் சொல்லி போட்டேன். கர்த்தர் உண்மை உள்ளவர் நான் சொல்லிட்டேன், ஆனா காரியம் மாறாக இருக்குதே என்று அவன் யோசிக்கும் போதே, பிரியமானவர்களே, இவ அவனுக்கு ஒரு நடுக்கம் வருது. தலைமுறை தலைமுறையாக சிங்காசனம் நிலைத்திருக்கும் என்று சொன்னார், பேரங்காலத்திலேயே ரெண்டா உடஞ்சு போச்சு, இனி என்ன ஆகுமோ, அதுல கிரீம் எல்லாம் போயிடுச்சு, 10 கோத்திரம் போயிடுச்சு, இவன் ரெண்டே ரெண்டு குட்டி கோத்திரம், வெனியமின் சின்னவன், எங்க சமாளிக்க முடியும்? ஒரு கேள்வி வருகிறது அல்லவா, அங்க சேலா நிறுத்துறான். இப்ப இந்த கேள்வியே கேட்டுக்கொண்டிருந்த, ஐயோ சொல்லி போட்டனே சொல்லி போட்டனே சொல்லி போட்டனே, காரியங்கள் எல்லாம் தாறுமாறாக இருக்கிறது என்று நினைத்தால் அவனுடைய துக்கத்தில் அவன் அமிழ்ந்து போயிருப்பான். அவன் என்ன செய்கிறான்? தேவனுடைய குணாதிசயங்கள், அவருடைய தன்மை, அதை குறித்து தியானிக்கிறான், அதை குறித்து பேச ஆரம்பிக்கிறான். 14 வசனம் மட்டுமாக, 5ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் மட்டுமாக வாசிக்கிறோம். கர்த்தாவே, வானங்கள் உம்முடைய அதிசயங்களை துதிக்கும், பரிசுத்தவான்களின் சபையிலே உம்முடைய உண்மையும் விளங்கும். நீர் உண்மை உள்ளவரையா? இன்றைக்கு காரியங்கள் எப்படி நடந்திருந்தாலும் சரி, கர்த்தாவே, வானங்கள் உம்முடைய அதிசயங்களை துதிக்கும், பரிசுத்தவான்களின் சபையிலே உம்முடைய உண்மையும் விளங்கும். எப்படி உம்முடைய உண்மை விளங்கும் ஆண்டவர்? பரிசுத்தவான்களுடைய சபையில் உம்முடைய உண்மை விளங்கும். ஆகாய மண்டலத்தில் கர்த்தருக்கு நிகரானவன் யார்? பலவான்களின் புத்திரரில் கர்த்தருக்கு ஒப்பானவன் யார்? அவரை போல மைட்டி மேன் யார் இருக்கா? அவரை போல ஸ்ட்ராங் யார் இருக்கா? 7ஆம் வசனம், தேவன் பரிசுத்தவான்களுடைய ஆலோசனை சபையில் மிகவும் பயப்படத்தக்கவர், தம்மை சூழ்ந்திருக்கிற அனைவராலும் அஞ்சப்படத்தக்கவர், பயபக்திக்குரியவர். அவர் சொல்லியும் செய்யாது இருப்பாரா? அவருடைய தன்மையை யோசிக்கிறார். அவர் எவ்வளவு பயபக்திக்குரியவர்! சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை போல வல்லமை உள்ள கர்த்தர் யார்? உம்முடைய உண்மை உம்மை சூழ்ந்திருக்கிறது. கர்த்தருடைய உண்மை, கர்த்தருடைய வல்லமை, அதை அவன் தியானிக்க ஆரம்பிக்க, காரியங்கள் தாறுமாறாக போய்கொண்டிருக்கிறது, எதிர்பார்த்ததுக்கு மாறாக காரியங்கள் நடக்கிறது. அந்த சூழ்நிலையிலே அவன் கர்த்தருடைய வல்லமையை தியானிக்கிறான், தோல்வியை தியானிக்கவில்லை, ஏமாற்றம் இருக்கிறது, இருள் நிறைந்த பகுதிகள் இருக்கின்றன, கேள்விகள் இருக்கின்றன, பதில் தெரியவில்லை. ஆனால் அந்த சூழ்நிலையிலேயும் அவன் கர்த்தருடைய உண்மையை, கர்த்தருடைய வல்லமையை தியானிக்கிறான். தேவரீர் சமுத்திரத்தின் பெருமையை ஆளுகிறவர், அதன் அலைகள் எழும்பும் போது அவைகளை அடங்க பண்ணுகிறேன். எத்தனை பேர் எழும்பட்டும், சமுத்திரத்தின் அலைகளை அடங்க பண்ணுகிறேன். நீ ராகாபை வெட்டுண்ட ஒருவனை போல நொறுக்கினீர். ராகாப் என்றால் எகிப்து, எகிப்தை வெட்டுண்ட ஒருவனை போல நொறுக்கினீர். இன்னைக்கு அடிமைகளாக இருந்த உம்முடைய ஜனத்துக்கு எகிப்தை நொறுக்கி நீர் விடுதலை கொடுக்கவில்லையா?
ராகாபை வெட்டுண்டவர்களை போல நொறுக்கினீர், உமது வல்லமையான புயத்தினால் உம்முடைய சத்துருக்களை சிதறெடுத்தீர். வானங்கள் உம்முடையது, பூமியும் உம்முடையது, பூலோகத்தையும் அதிலுள்ள யாவையும் நீரே அஸ்திவாரப்படுத்துகிறது. வடக்கையும் தெற்கையும் நீர் உண்டாக்கினீர். யார் எங்க இருந்தா என்ன? வடக்கையும் தெற்கையும் நீர் உண்டாக்கினீர். தாபோரும் எர்மோனும் மலைகள், தாபோர் எர்மோனும் உம்முடைய நாமம் விளங்க கம்பீரிக்கு. திரும்பவும் சொல்றாரு, உமக்கு வல்லமை உள்ள புயம் இருக்கிறது, உம்முடைய கரம் பராக்கிரமம் செய்கிறது, உம்முடைய வலது கரம் உன்னதமானது. நீர் உண்மை உள்ளவர், நீர் வலிமை உள்ளவர். அது மாத்திரமல்ல, நீதியின் நியாயமும் உம்முடைய சிங்காசனத்தின் ஆதார். நீர் தேவன், உலகத்தையே ஆளுகிறீர் என்று சொன்னால், ராஜரீகம் உம்மிடத்தில் இருக்கிறது என்று சொன்னால், அதற்கு பேஸ், அதற்கு ஆதாரமே நீதியும் நியாயமும் தான். நீர் அநியாயம் செய்ய மாட்டீர். நீர் நீதி உள்ள நியாயாதிபதி. நீதியின் வலதுகரத்தினால் உம்முடைய பிள்ளைகளை தாங்குகிறேன். உம்மிடத்தில் அநியாயம் கிடையாது. நீதியின் நியாயம் தான் உம்முடைய சிங்காசனத்தின் ஆதாரம். கிருபையும் சத்தியமும் உமக்கு முன்பாக நடக்கும். He started meditating the attributes of God. அவனுக்கு ஒரு சின்ன தடுமாற்றம் வந்திருக்கும். இப்படியெல்லாம் நாத்தான் தாவீதிட்ட சொன்னாரே, தாவீது அதை நம்பினாரே, நாத்தான் ஒரு பெரிய தீர்க்கதரிசி தானே, அவருக்கு சொப்பனத்தில் என்ன வந்ததோ தெரியலையே, நான் அப்படி சொப்பனத்தில் ஆண்டவர் சொன்னார்னு தாவீதுக்கு சொன்னாரு. தாவீது அதை நம்பி எங்கிட்டெல்லாம் சொல்லி போட்டார். நாங்களும் எல்லாத்தையும் சொல்லிட்டோம். தாவீதினுடைய சந்ததி என்னென்றைக்கு நிலைத்திருக்கும், சாவீதுடைய சிங்காசனம் நிலைத்திருக்கும் என்றெல்லாம் சொல்லி போட்டோம். ஆனால் இன்றைக்கு காரியங்கள் சற்று வேறு விதமாக விளங்கிக் கொள்ள முடியாத நிலையிலே, தாவீதினுடைய பேர நாட்களிலேயே ராஜ்யம் உடைந்து போய்விட்டதே. 10 கோத்திரம், 12 கோத்திரங்களிலே 10 கோத்திரம் பிரிந்து போய்விட்டதே. ரூபன் தான் தலைச்சன், ரூபன் பிரிந்து போய்விட்டான். தீர்க்க தரிசனமாக யோசேப்பினுடைய பிள்ளைகள் எப்ராயி மனாசே, அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள், அவர்கள் பிரிந்து போய்விட்டார். லீடர்ஸே இல்லை, 10 கோத்திரம் பிரிந்து போய்விட்டது. சின்னவன் பென்யமீன், யூதா தனித்து நிற்கிறார். இந்த சூழ்நிலையிலே ஏத்தான், அவன் ஞானம் உள்ளவன், அவன் அமிழ்ந்து போகாதபடி தேவனுடைய வல்லமையை, தேவனுடைய பரிசுத்தத்தை, தேவனுடைய நீதி நியாயத்தை, தேவனுடைய கிருபையை, இரக்கத்தை, சத்தியத்தை தியானிக்க ஆரம்பிக்கிறான். எவ்வளவு வல்லமை உள்ளவர். God's power, God's personality, God's righteousness, God's judgment, God's justice, God's might, God's mercies, God's truth. தியானிக்கிறான் இல்லைன்னா அவன் கேள்வியில குழம்பி இருப்பான். பிரியமானவர்களே, அவைகளெல்லாம் தியானித்தவன், இப்படிப்பட்ட தேவன், அவர் சர்வ ஆளுகை உள்ளவர். 3வது குறிப்பு, கன்ஃபஸிங் த சவரன்டி ஆஃப் காட், காட் இஸ் சவரன். இவ்வளவு பெரிய தேவன், வல்லமை உள்ள தேவன், நீதி உள்ள தேவன், கிருபை உள்ளவர், சத்தியம் உள்ளவர், வல்லமை உள்ளவர், பராக்கிரமம் உள்ளவர், அவர் தான் உலகத்தையும் பூமியும் ஆள்றார். கொந்தளிக்கிற கடல் அலைகளை பார்த்து இறையாதே அப்படின்னு சொன்னா சைலண்ட் ஆயிடுது. அன்றைக்கு உலகத்தின் வல்லரசாக இருந்த எகிப்தை அதம் பண்ணி, வதம் பண்ணி, அடிமைகளாக இருந்தவர்களுக்கு ஒரு சாம்ராஜ்யத்தை கொடுக்கிறார் என்றால் அவர் எவ்வளவு பெரிய தெய்வம், அதையெல்லாம் நினைவு கூறுகிறார். அவருடைய ராஜரீகத்தை பற்றி சொல்லுகிறான். 15-18 வசனங்கள், கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். ஐயோ, சாலமோன் இப்படி பண்ணிட்டானே, ரெகோபியாம் இப்படி ஞானிகளுடைய வார்த்தையை கேட்காம போயிட்டானே, ஐயோ தேசம் உடஞ்சு போச்சே என்று புலம்பல் பாடுகளுடைய சத்தத்தை அல்ல,
கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். கர்த்தாவே, அவர்கள் உம்முடைய முகத்தின் வெளிச்சத்தில் நடப்பார். எல்லாம் இருளா இருக்குது, எனக்கு ஒன்றும் புரியல, ஏன் வாக்குத்தத்தை நிறைவேறலைங்கிற கேள்வி வருது. ஆனாலும் இந்த இருளின் மத்தியிலையும் உம்முடைய கம்பீர சத்தத்தை கேட்கிற ஜனங்கள் அவங்க இருட்டில் நடக்க மாட்டாங்க, உம்முடைய முகத்தின் வெளிச்சத்தில் நடப்பார்கள். அவர்கள் உம்முடைய நாமத்தில் நாடோறும் களி கூர்ந்து உம்முடைய நீதியால் உயர்ந்திருப்பார்கள். காரியமெல்லாம் தாறுமாறாக இருக்கிறது, கேள்வி புரியல. ஆனா கர்த்தருடைய நாமத்தை அறிந்தவர்கள், அவர் பெரியவர், அவர் வல்லமை உள்ளவர், அவர் எல்லாம் வல்லவர், ஏல் என்று சொன்னால் தலைவர், ஏல் என்ற சொல்லினுடைய பண்மைதான் ஏலோயிம், ஏலோயிம். பிரியமானவர்களே, இந்த ஏல் ஏலோயிம் என்பது அதிகமாக நம்முடைய தமிழிலிருந்து, செந்தமிழ் படித்த நம்முடைய தமிழிலிருந்து வந்த சொற்கள் என்று நான் நம்புகிறேன். ஏலோயிம் என்றால் எல்லாம் என்ற அர்த்தம். எல்லாம், எல்லாம் என்பதனுடைய ஒருமைதான் ஏல். இந்த ஏல் என்பதைத்தான் ஆங்கிலத்திலே ஆல் என்று சொல்லுகிறோம், அரபி மொழியிலே அல்லாஹ் என்று சொல்லுகிறோம். அது ஏல் என்றாலும் ஆல் என்றாலும் எல்லாம் என்றாலும் நம்முடைய தமிழிலிருந்து வந்த சொல்லுதான். அந்த தெய்வம் தான் எல்லாம், ஏலோகிம், ஏலோயிம், எல்லாம். தேவன், தேவன் என்ற சொல்லை நம்முடைய தமிழிலே சொன்னால் எல்லாம், இன்னும் விளங்கிக் கொள்வதற்காக எல்லாம் அல்ல இறைவன் என்று சொல்லுகிறோம். எல்லாம் அவர்தான், எல்லாம். அது எல்லாமே அறிந்து கொள்ள வேண்டும். சூழ்நிலைகள் தாறுமாறாக இருந்தாலும் எல்லாம் அவர்தான். மலையில பார்த்துக் கொள்வார், யாவே ஈரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், இருக்கிறவராகவே இருக்கிறவர் பார்த்துக் கொள்வார். எல்லாம் அவர்தான், எல்லாம் வல்லவர். பிரியமானவர்களே, அவர்கள் உம்முடைய நாமத்தில் நாடோறும் களி கூர்ந்து உம்முடைய நீதியால் உயர்ந்திருப்பார். நீரே அவர்கள் பலத்தின் மகிமையாய் இருக்கிறீர். என் பலத்துக்கு ஒரு மகிமை, என் பலத்துக்கு ஒரு மகிமை ஆண்டவர் தாங்க. பிரியமானவர்கள், 23-24 வயதாக இருக்கும் வாலிபனாக ஒரு பள்ளியில் வேலை பார்த்து கொண்டிருக்கு. எங்களுடைய முதல்வர் மிக அனுபவம் உள்ளவர், பெரிய ஞானி. வாலிபனாக இருந்த என்னை பார்த்து அவர் கேட்டார், இப்போ அந்த கேள்வி நினைவுக்கு வருகிறது, ராபர்ட், ஹவ் இஸ் தட் யூ ஆர் ஆல்வேஸ் கூல் அப்படின்னு. எப்படி எப்பவுமே ஒரு அமைதியா, ஒரு நம்பிக்கையா, ஒரு பதட்டம் இல்லாமல் இருக்கீங்களே, எப்படி உங்களாலே முடிந்தது என்று கேட்டார். இங்கே பதில் இருக்கிறது, நம்முடைய பலத்தின் மகிமையே அவர்தான். பாவம் செய்யாம இருக்கமா? அவர்தான். அன்பா இருக்க முடியுதா? அவர்தான். அவர் பலன், சத்துருக்களை சிநேகிக்கிற பலன். ஒரு நாள் ஒரு பெரிய மருத்துவர் என்னை நன்றாய் அறிந்தவர், நான் பெங்களூர் மீட்டிங் போகும்போது ட்ரெயின் எல்லாம் புக் பண்ணிவிட்டேன். அவர் கட்டாயப்படுத்தி நான் உங்களை காரில் கூப்பிட்டு போவேன், என் கூட காரில் வாங்க என்று சொன்னேன். நானும் அவரோடு கூட காரில் போகிற மகிழ்ச்சியிலே சரி என்றேன். பாதி தூரம் போகும்போது சொன்னார், இந்த காரில் கூட உட்கார்ந்தாதான் நான் 2 மணி நேரம் 3 மணி நேரம் உங்களோட பேச முடியும், இல்லைன்னா நீங்களும் பிஸி நானும் பிஸி, அதுக்கு தான் உங்களை காரில் வர சொல்லி வலுக்கட்டாயப்படுத்தினேன் அப்படின்னு என்னோடு கூட பேச ஆரம்பித்தேன். அன்றைக்கு எங்களுக்கு விரோதமாக, குடும்பத்துக்கு விரோதமாக பேசி கொண்டிருந்த ஒரு சிலரை நாங்கள் நேசித்து கொண்டிருந்தோம், அன்பு பாராட்டி கொண்டிருந்தோம், வீட்டுக்கு வரும்போது அவர்களை உபசரித்தோம். இதையெல்லாம் அறிந்த அவர் என்னிடத்தில் நேரடியாக கேட்டார், எனக்கு அவர்களை பற்றி தெரியும், உங்களையும் தெரியும். பாஸ்டர், ரெண்டே ரெண்டு காரியம் சொல்கிறேன். ஒன்று, நீங்கள் மிகப்பெரிய நடிகனாக இருக்க வேண்டும். ஒன்று, நீங்கள் மிகப்பெரிய நடிகனாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் உண்மையாகவே பரிசுத்தவானாக இருக்க வேண்டும்.
என்னன்னு கேட்டேன். இவ்வளவு தூரம் உங்களை பற்றி குடும்பத்தை பற்றி விமர்சிக்கிறவர்களை அவர்கள் விமர்சிக்கிறார்கள் என்று தெரிந்தும் முகமலர் அவர்களை வரவேற்று நீங்களும் பாஸ்டர்மா அவங்களுக்கு காபி கொடுத்து விருந்து செய்து உபசரிக்கிறீர்கள் என்று சொன்னால், அவர்கள் இப்போது உங்க சபையில இல்லை, உங்களுக்கு அவர்கள் காசு பணம் கொடுக்கவில்லை, ஏதோ ஒரு உதவிக்காகவும் நீங்கள் அன்பு காட்ட வேண்டிய தேவை இல்லை, அப்படி இருந்து அவர்களிடத்தில் இன்முகமாக நீங்கள் பழகுகிறீர்கள் என்று சொன்னால் ஒன்று நீங்கள் பெரிய நடிகராக இருக்க வேண்டும், இல்லாவிட்டால் உண்மையாகவே நீங்கள் பரிசுத்தவானாக இருக்க வேண்டும் என்றார். நான் சொன்னேன், நான் நடிகனாக அப்படி செய்யவில்லை, ஆனால் யோசித்து பார்த்தால் வேதனையாக இருக்கிறது, ஆனால் யோசிக்கவே முடியாமல் அன்பு செலுத்த ஒரு உள்ளம் தந்தாரே, அது கர்த்தருடைய செயல், என்னுடைய பரிசுத்தம் அல்ல. அப்படி ஒரு இருதயத்தை எங்களுக்கு கர்த்தர் உண்டாக்கி விட்டார், அப்படி ஒரு இருதயத்தை கர்த்தர் எங்களுக்கு உண்டாக்கி விட்டார் என்று சொன்னேன். பிரியமான அதற்குரிய வசனத்தை இன்றைக்கு கர்த்தர் காண்பிக்கிறார். நம்முடைய பலத்தின் மகிமையே, நம்முடைய பலத்துக்கு ஒரு மகிமை இருக்கிறது. அப்படி எங்களை குடும்பத்தை விமர்சிக்கிறவர்களை நேசிக்கிற ஒரு பலன் இருந்தது, அன்பு காட்ட ஒரு பலன் இருந்தது. அந்த பலத்தினுடைய மகிமையே அவர்தான், அந்த பலத்தினுடைய மகிமையே அவர்தான். இங்கே அங்கே ஏத்தான் சொல்லுகிறார், காரியமெல்லாம் தாறுமாறாக இருக்கிறது, எதிர்மறையாக இருக்கிறது, எதிர்வினைகளை பார்க்கிறேன், ஆனாலும் ஒரு சிலர் இன்னும் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள், அவர்களுக்குள்ள ஒரு பலன் இருக்கிறது. இந்த பலத்தினுடைய மகிமையே தேவனாக இருக்கிறார். நீரே அவர்கள் பலத்தின் மகிமையாக இருக்கிறீர், உம்முடைய மகிமையினால் அவர்கள் கொம்பு உயரும். அவங்களுடைய மகிமை, அவங்களுடைய வல்லமை, பேர் பிரஸ்தாபம், அவங்களுடைய பலன், உம்முடைய தயவினால் அவர்கள் கொம்பு உயரும். கர்த்தராலே, கர்த்தரால் எங்கள் கேடகமும், இஸ்ரவேலின் பரிசுத்தரால் எங்களுடைய ராஜாவும் உண்டு. எனக்கு ரெகோபியாமை பத்தி அபியாமை பத்தி எல்லாம் கவலை இல்லை, அவருடைய அவரால் எங்களுக்கு ராஜாவும், அவர் தான் சவரு, எங்களுக்கு ஒரு பலன் இருக்குன்னு அவர் தான் அப்படின்னு அவருடைய தன்மைகளை தியானித்த ஏத்தான் இப்போது அவருடைய ராஜரீகத்தை ஏற்றுக்கொள்ளுகிறான். ராஜரீகத்தை ஏற்றுக்கொண்டு பிரியமானவர்களே, 19 வசனத்திலிருந்து அவர் தாவீதோடு பண்ணின உடன்படிக்கையை நினைக்கிறார். இதை நம்ம 2 Samuel 7 இன்னும் தெளிவாக வாசிக்கல. அதை தாவீது சொல்லி, ஏத்தான் சொல்லி, இவங்க மற்றவங்கிட்ட சொல்லி 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 அன்றைக்கு நாத்தான் மூலமாக தாவீதுக்கு சொன்ன அந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஏறத்தாழ ஏத்தானுக்கு மனப்பாடம் ஆகிவிட்டன. ஏத்தான் மிக வேகமாக சொல்லுகிறான், அப்பொழுது நீர் உம்முடைய பக்தனுக்கு தரிசனமாகி, நாத்தானுக்கு தரிசனமாகி சகாயம் செய்யத்தக்க சக்தியை ஒரு சௌரியவான் மேல் வைத்து, தாவீதின் மேல் வைத்து ஜனத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவனை உயர்த்தினேன், தாவீதை நான் உயர்த்தினேன், என் தாசனாகிய தாவீதை கண்டு கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த தைலத்தால் அவனை அபிஷேகம் பண்ணினேன், என் கை அவனோடு உறுதியாயிருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும், சத்துரு அவனை நெருக்குவதில்லை. ஒரு காலத்தில் சத்துரு அவனை நெருக்கினான், துர்ச்சன பரவாக அவனை சூழ்ந்து கொண்டது, மரண கண்ணிகள் அவன் மேல் விழுந்தன, ஒரு தெள்ளுப்பூச்சி என, பிரியமர ஒரு செத்த நாய் என அலைந்து கொண்டிருந்தான். இப்போது அவன் மீண்டுமாக தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்கு, தேவன் அவன் அபிஷேகம் பண்ணின நோக்கம் நிறைவேறுவதற்கு தேவன் அவனை ராஜாவாக உயர்த்தி இருக்கிறார். இனி சத்துரு அவனை நெருக்குவதில்லை, நியாயக்கேட்டின் மகன் அவனை ஒடுக்குவதும் இல்லை, அவன் சத்துருக்களை அவனுக்கு முன்பாக மடங்கடித்து அவனை பகைக்கிறவர்களை வெட்டுவேன். கர்த்தர் நாத்தான் மூலமாக சொன்ன வார்த்தைகளை, தாவீதுக்கு சொன்ன வார்த்தைகளை இன்றைக்கு ஏத்தான் நினைவு கூறுகிறான். என் உண்மையையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும், கர்த்தர் சொல்லி இருக்கிறார், என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும், என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும், அவன் கையை சமுத்திரத்தின் மேலும் அவன் வலதுகரத்தை ஆறுகள் மேலும் ஆளும்படி வைப்பேன். அவன் என்னை நோக்கி, தாவீது தேவனை நோக்கி, நீர் என் பிதா, என் தேவன், என் ரட்சிப்பின் கண்மலை என்று சொல்லுவான். நான் அவனை எனக்கு முதற் பிறந்தவனும் பூமியின் ராஜாக்களை பார்க்கிலும்
மகா உயர்ந்தவனும் ஆக்குவேன். தாவீதை எப்படி மகா உயர்ந்தவனும் ஆக்குவேன், என் கிருபையை எந்தெண்டைக்கு அவனுக்காக காப்பேன் சொல்லி இருக்க. என் கிருபையை எந்தெண்டைக்கு அவனுக்காக காப்பேன், என் உடன்படிக்கை அவனுக்காக உறுதிப்படுத்தப்படும் சொல்றாரு. அவன் சந்ததி எந்தெண்டைக்கு நிலைத்திருக்கும் தாவீதுக்கு சொல்லியிருக்காரு. ஏத்தான் சொல்லி இருக்கிறாரு, அவன் சந்ததி எந்தெண்டைக்கு நிலைத்திருக்கும், அவன் ராஜாசனம் வானங்கள் உள்ள மட்டும் நிலை நிற்கவும் செய்வேன் சொல்லியிருக்காரு. வானம் உள்ள மட்டும் தாவீதுடைய ராஜ்யம் நிலை நிற்கும் என்று சொல்லி இருக்கிறாரு. சாலமோன் தேவனை விட்டு அவன் இருதய விக்கிரகங்கள் பக்கம் சாய்ந்தது. ரெகோபெயான் ஒரு எமோரியத்தியனுடைய மகன், அவன் ஞானிகள் எல்லாம் புறம்பே தள்ளிட்டான். அவனால இன்னைக்கு ராஜ்யம் உடஞ்சிருச்சு. நீ சொன்னீர் அந்த ராஜ்யம் நிலைப்பட்டு இருக்கும்னு, இப்ப காத்த காரியம் வேற மாதிரி இருக்கு. அவன் பிள்ளைகளின் நியாயங்களின்படி நடவாமல், என் போதகத்தை விட்டு விலகி, என் கட்டளைகளை கை கொள்ளாமல், என் நியாயங்களை மீறி நடந்தால், அவர்கள் மீறுதலை மிலாற்றினாலும் லத்தியினால, அவர்கள் மீறுதல்களை மிலாற்றினாலும் அவர்கள் அக்கிரமத்தை வாதிகளினாலும் தண்டிப்பேன், அவங்களை அடிப்பேன் தண்டிப்பேன் சொன்னீர். ரெகாபாமை அடியும், சாலமோன் அடியும், அவங்களை அடிப்பேன் தண்டிப்பேன் நீ சொன்னீர். ஆனாலும் என் கிருபை அவர்களை விட்டு விலக்காமலும், என் உண்மையில் பிசகாமலும் இருப்பேன், என் உடன்படிக்கை மீறாமலும், என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன். ஒரு விசை என் பரிசுத்தத்தில் ஆணையிட்டேன், தாவீதுக்கு பொய் சொல்லேன். என்ன இவ்வளவு தெளிவா நாத்தான் மூலமா நீர் தானே பேசு, நாத்தான் தீர்க்க தரிசி தானே, தாவீதுக்கு பொய் சொல்ல மாட்டேன்னு சொன்னீர, என் கிருபை அவனை விட்டு விலக்க மாட்டேன் என்று சொன்னீர, இன்னைக்கு காரியங்கள் மாறி இருக்கிறது. 36, அவன் சந்ததி என்றென்றைக்கும் இருக்கும், அவன் சிங்காசனம் சூரியனை போல முன்பாக நிலை நிற்கும் சொன்னீர. 10 பேர் பிரிஞ்சு போயிட்டானே, 10 பேர் பிரிஞ்சு போயிட்டானே, சிங்காசனம் நிலை நிற்கும் என்று சொன்னீரே. 37, சந்திரனை போல அது என்றென்றைக்கும் உறுதியாயும், ஆகாய மண்டலத்து சாட்சியை போல உண்மையாயும் இருக்கும் என்று விளம்பினீர். தாவீது கல்லின மாறாத கிருபைகள், தாவீதோடு தேவன் பண்ணின உடன்படிக்கை செய்து கொடுத்திருக்கிறார். தி ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் காட், தேவன் உண்மை உள்ளவர், தேவன் வலிமை உள்ளவர், தேவன் நீதி உள்ளவர், தேவன் நியாயம் செய்கிறவர், அவர் சத்தியம் உள்ளவர், அவர் கிருபை உள்ளவர். இன்னைக்கு ஆங்கில ஆராதனையிலே சொன்னேன், பிரசங்கம் பண்ணுகிறவர்கள் அதுல இருந்து நல்ல பிரசங்கத்தை எடுக்கலாம். தி ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் காட், இங்கே தாவீதுக்கரலின கிருபைகள், தாவீதோடு தேவன் செய்த உடன்படிக்கை, அதுல இருந்து நிறைய குறிப்புகளை எடுக்கலாம். ஆனால் இந்த 89 சங்கீதம், அதனுடைய கருபொருள் தேவனுடைய ஆட்ரிபியூட்ஸை விவரிப்பதல்ல, தாவீது தேவனோடு பண்ணின உடன்படிக்கையை விவரிப்பதல்ல. இப்படியெல்லாம் சொன்னீர் சேலா, ஒரு பிரேக் போட்டான். ஆனா காரியம் ஏன் மாறாக இருக்கிறதே? இப்படியெல்லாம் நீர் சொன்னீர், நீ தாவீத மாட்டேன் என்று சொன்னீர், எனக்கு விளங்கலையே. இப்ப அந்த சங்கீதக்காரனுடைய குழப்பம், பிரியமானவர்களே, contrary to God's covenant, தேவன் கொடுத்த வாக்கு தத்தங்கள் தேவன் பண்ணின உடன்படிக்கைக்கு சற்று மாறாக இருக்கிறதே. பிரியமானவர்களே, 38 வசனத்திலிருந்து, ஆனாலும் நீர் எங்களை வெறுத்து விட்டீர். யார் சொல்றார்? ஞானி ஏத்தான் சொல்றான். இப்படியெல்லாம் வாக்கு தத்தம் கொடுத்தீர், நீர் வல்லமை உள்ள தேவன், நீர் நினைச்சா காப்பாத்தி இருக்கலாம், நீர் எங்களை வெறுத்து விட்டீர்,
நீர் அபிஷேகம் பண்ணி வைத்தவன் மேல் உக்கிரமா நீர், ரொம்ப கோபமா இருக்கிறீரு. உமது அடியானோடு நீர் பண்ணின உடன்படிக்கையை ஒழித்துவிட்டு, அது சட்ட ரீதியான ஒரு சொல்லை பயன்படுத்துகிறார். ஒரு திருமண ஒப்பந்தம், தள்ளுதல் சீட்டை கொடுத்து அந்த ஒப்பந்தத்தை முறிக்கிறேன், அந்த ஒப்பந்தத்தை செல்லாமல் போக பண்ணுகிறேன். ஒரு ப்ராமிசரி நோட்டு, அந்த ப்ராமிசரி நோட்டை இல்லாமல் போக பண்ண வேண்டும் என்றால் அதை சுக்கு நூறாக கிழித்து எரிய வேண்டும். ரெண்டு பேருக்குள்ள போடப்பட்ட ஒப்பந்தம், நீர்தான் தாவிதிட்ட ஒப்பந்தம் போட்டீரு, நீரே அந்த ஒப்பந்தத்தை ஒழிச்சிட்டீரு. You have made it void. செல்லா ஒப்பந்தமா மாத்திட்டீரே ஆண்டவரே, கேட்கிறான் அவனுக்கு. சொல்றான் பாருங்க, என்ன அழகா இருக்குது, உமது அடியானோடு நீர் பண்ணின உடன்படிக்கையை ஒழித்து விட்டு, அந்த உடன்படிக்கையை செல்லாமல் போக பண்ணிவிட்டு, அவன் கிரீடத்தை தரையிலே தள்ளி அவமானப்படுத்தினீர். நீ அவன் ராஜ்யம் உடஞ்சு போயிடுச்சு. அவன் கிரீடம் எப்படி இருந்துச்சு, தாவீதுடைய புகழ் எப்படி இருந்துச்சு, இன்றைக்கு அந்த கிரீடத்தை தரையிலே தள்ளி அவமானப்படுத்தினீர். அவன் மதில்கள் எல்லாம் தகர்த்தப்பட்டு அவன் அரணான ஸ்தலங்களை பாழாக்கினீர். சிலருடைய வாழ்க்கையில கர்த்தர் அவர்களை சுற்றி இருந்த பலனை, அரணை, மதில்களை பாழாக்கி போடுகிறார், வேலியை புடுங்குகிறார். காட்டு பன்றிகள் வந்து உழுது போடுகின்றன, காட்டு பன்றிகள் உழுது போடுகின்றன. ஒரு காலத்துல ஜபம் பெரிய அரணா இருந்தது, அன்பு, கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் ஒரு உண்மையான அன்பு, ஒரு பரிசுத்த ஜீவியம், அவர்தான் அவனுடைய பலத்தின் மகிமை. அவன் பொய் சொல்ல மாட்டான், ரொம்ப ஆனஸ்டானவன், ரொம்ப கண்ணியமானவன், பொய் சொல்லவே மாட்டான். ஒரு தவறான பேச்சு அவன் வாயிலிருந்து வர்றார். எல்லாத்தையும் ஆண்டவர் பிடுங்கி போட்டார், ஜெபம் போயிடுச்சு, பரிசுத்தம் போயிடுச்சு, உண்மை போயிடுச்சு. ஏதோ கோயிலுக்கு வாரம் போறோம், குடும்பத்தில் அன்பு போயிடுச்சு, சுற்றி இருந்த பாதுகாப்பு போயிடுச்சு, பரிசுத்தம் போயிடுச்சு, கணவன் மனைவி உறவு போயிடுச்சு, விபச்சார வேசித்தன ஆவி தாராளத்துல உலாவுது, தாராளமா உலாவுது. கோயிலுக்கு போறான், பைபிளை தூக்குறான், ஊழியம் செய்யறான், ஆனா காட்டு பண்டி அவன் வாழ்க்கையை உழுது போடுது. பொருள் ஆசை, பண ஆசை, சுகபோக பிரியம், தற்பிரியம், விபச்சாரம், தேசித்தனம், தாராளமா செய்யறான். ஏத்தான் அழுறான், ஆண்டவரே வேலையை பிடுங்கி போட்டீரே, காட்டு பண்டி அவன் வாழ்க்கையை உழுது போடுதே. இன்றைக்கு அவனுக்கு பரிசுத்தத்துல பலன் இல்லையே, பொய் பேசாம இருக்க பலன் இல்லையே, பண ஆசைக்கு இடம் கொடுக்காமல் இருக்க பலன் இல்லையே. எங்கேயாவது 10 காசு கிடைக்குமா? பிரியமானவர்களே, காலையில 10 மணிக்கு வா, ஞாயிற்றுக்கிழமை 10 மணிக்கு கோயிலுக்கு போகணுமே, வா 10 மணிக்கு வா. சரி பரவாயில்ல, ஆண்டவர் ஒரு நாள் மன்னிச்சுக்குவார். ஏதோ ஒரு பூஜைக்கு போகணும். பிரியமா, யாரையும் குற்றப்படுத்துவதற்காக அல்ல, அந்த ஆங்கிலம் புரிந்தாலும் சரி, புரியாவிட்டாலும் சரி, செய்தி வழங்கினாலும் சரி, வழங்காவிட்டாலும் சரி, ஏதோ போகணும், ஒரு கையெழுத்து போடணும். ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போயிட்டேன், என்னங்க அந்த விளங்குதா, அது என்ன விளங்குதாங்கிறீங்க, நான் தமிழ் செய்திக்கு வந்தாலும் விளங்காதுதான் இருப்பேன், என்ன புதுசாக ஆங்கில செய்தியில் விளங்காம போறதுக்கு.
அதிலும் வழங்கலை, இதுலேயும் வழங்கலை. ஏதோ கோயிலுக்கு வரேன், சாமி கும்பிட்றேன், போகிறேங்க. கர்த்தர் வேலையை பிடுங்கி போட்டு விட்டார். இன்னைக்கு என்ன வீட்டில் உலாவுது? சண்டை. என்ன வீட்டில் உலாவுது? சந்தேகம். என்ன வீட்டில் உலாவுது? வியாதி பலவீனம். என்னது வீட்டுக்குள்ள உலாவிட்டு இருக்குது? தரித்திரம். முந்தி எவ்வளவு சம்பளம்? 2000 ரூபா சம்பளம். எப்படி இருந்தேன்? சந்தோஷமா இருந்தேன். இப்ப சம்பளம் எவ்வளவு? 20,000 ரூபாய். எப்படி இருக்க? கடன்ல சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறேன். கடன்ல சண்டை போட்டுக்கிட்டு இருக்க, நிம்மதி இல்லை. வீட்டுக்குள்ள என்ன உலாவுது? சிங்கம், புலி, கரடி, ஓனா எல்லாம் சேர்ந்து உலாவுது. பாம்பு, வலுசற்பம், விரியன், தேழு எல்லாம் உலாவுது. கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் பேசுகிறா. எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருந்த குடும்பம், எப்படி ஜெபம் பண்ணிட்டு இருந்த குடும்பம். விபச்சாரம், வேசித்தனம், கள்ள தொடர்பு. பிரியமானவர்களே, ஃபேஸ்புக்ல, வாட்ஸ்அப்ல அருவறுப்பு. ஏன் தெரியுமா? கர்த்தர் வேலியை பிடுங்கி போட்டார். கர்த்தர் வேலியை பிடுங்கி போட்டார். அவன் கேட்கிறான், தாவீதுக்கு இவ்வளவுலாம் வாக்கு தத்தம் பண்ணினீர, அப்புறம் ஏன் இந்த வேலியை பிடுங்கி போட்டீர்? அவன் மதில்கள் எல்லாம் தகர்க்கப்பட்டு அவன் அரணான ஸ்தலங்களை பாழாக்கினீர். என்னென்னலாம் அவனுக்கு ஸ்ட்ராங் பாயிண்டா இருந்துச்சோ, யாற்றையோ கர்த்தர் தீர்க்க தரிசனமா, என்னென்னலாம் அவன் வாழ்க்கையில் அவனுக்கு ஸ்ட்ராங் பாயிண்ட், ரொம்ப நேர்மையானவன், டைம்னா டைமுக்கு வருவான், கர்த்தர் பிடுங்கி போட்டார். இப்ப கோயிலுக்கும் டைமுக்கு வர முடியல, தொழிலையும் டைமுக்கு செய்ய முடியல. கோயிலுக்கு பிந்தி போனா பாஸ்டர் திட்டுறாரு, வேலை கொடுத்த இடத்துல குறிப்பிட்ட நேரத்துக்கு முடிக்கலாம் அவன் திட்டுறான். என்னது அவனுக்கு ஸ்ட்ராங் பாயிண்டா இருந்துச்சோ அது இன்னைக்கு வீக் ஆயிடுச்சு. அதுலதான் அவனை பிடிச்சார். அந்த தொடை நரம்ப தான் தொடர. பொய்யே பேச மாட்டான் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங் பாயிண்ட். அவன் வெட்டி போட்டாலும் பொய் பேச மாட்டான். இன்னைக்கு வாய திறந்தாலே பொய் தான் வரும். வாய திறந்தாலே பொய் தான் வரும். ரொம்ப நல்லவன். ஒரு அடுத்த பாலரோட, ஒரு பெண்ணோட வீணான ஒரு வார்த்தை பேச மாட்டான். தேவையில்லாம ரெண்டாவது முறை திரும்பி பார்க்க மாட்டான். ரொம்ப நல்லவன், நற்சாட்சி பெற்றவன். இன்னைக்கு யார் போனாலும் சொல்லி விட்டுட்டு இருக்கான். எது அவனுக்கு பலமா இருந்ததோ அந்த பலத்தை கர்த்தர் பிடுங்கி போடுகிறார். ஏத்தன் அழுறான், ஏன் இப்படி ஆச்சு? நீர் அவனை கைவிட மாட்டேன் என்று சொன்னீரே, அவன் சிறப்பட்டிருப்பான் என்று சொன்னீரே, அவன் சந்திரப்பட்டிருக்கும் சொன்னீர், இவ்வளவு வாக்குத்தத்தம் கொடுத்தீரே, ஏன் எல்லாம் தலைகீழாக மாறிக்கொண்டிருக்கிறது? வழி நடக்கிற யாவரும் அவர்களை கொள்ளையிடுகிறார்கள். தன் அயலாருக்கு நிந்தையான வீடு ரெண்டு பட்டா ஊர்காரன் கொண்டாட்டம். ஒரு ராஜ்யம் தனக்குள்ளே பிளவுபட்டா சுத்தி இருக்கவனுக்கு கொண்டாட்டம். பார்க்கறவங்க எல்லாம் நிந்திக்கிறாங்க. வீட்டில் ஒரே சண்டையா இருக்கு, வீட்டை காலி பண்ணிருங்கிறேன். 2 மாசம் 3 மாசம் ஒரு வீட்டில் இருக்க முடியாது. வீட்டில் உலாவுறது சண்டை அவிதான உலாவுது. ஒரு ஊழியக்காரர் அவருடைய மனைவி உட்கார்ந்து பாட்டு பாடுறாங்க, கர்த்தரை துதித்து பாடுறாங்க. பக்கத்து வீட்டில் வேலை செய்யறவா திரும்பி நின்று பார்க்கறேன், என்ன பாடுறாங்க, என்ன செய்யறாங்க, ஜெபிக்கிறாங்க. நாளைக்கு என்ன செய்வா? அந்த அம்மாட்ட போய், அம்மா எனக்கு ஜெபம் பண்ணுங்க. அதான் பலத்தினுடைய மகிமை. ஏமா நீங்க சவம் படிக்கணும், என் பிள்ளைக்கா சவம் படிங்கம்மா. இன்னைக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன கேட்கிறாங்க? சண்டை, அடிதடி, தமிழர் பறக்குது, புலம்போன்னு கத்த சத்தம், அடி தாங்க முடியாம கத்துற சத்தம். வீட்டுக்காரன் சொல்றேன், வீட்டை காலி பண்ணுங்க. பிரியமானவர்களே, தன் அயலாருக்கு நிந்தையானான். அவன் சத்துருக்களின் வலது கையை நீர் உயர்த்தி
அவன் விரோதி அவனை விரோதிகள் யாவரும் சந்தோஷிக்கும்படி செய்தி. ஏ ரட்சிக்கப்பட்டியா, கோயிலுக்கு போறியா, எவ்வளோ நாள் போற பார்ப்போம், என்ன பைபிள் கைமா சுத்திரியா, எப்பப்பா என்னடா எப்ப பார்த்தாலும் பாஸ்டர் பாஸ்டர் கோயில் கோயில்னு ஓடிக்கிட்டு இருக்கான் பையன். எப்ப எங்க உங்க பையன் எங்க பாஸ்டரோட இருக்கான், உங்க பையன் எங்க பாஸ்டரோட ஊருக்கு போயிருக்கான், பையன் என்ன செய்யறான் சர்ச்சில் நீ ஃபாஸ்டிங் ப்ரேயர் போயிருக்கான், பையன் என்ன செய்யறான் பைபிள் ஸ்டடி போயிருக்கான், என்னங்க உங்க பையன் வாலிபத்தில் அவன் சினிமா அப்படி இப்படின்னு சுத்துறான், உங்க பையன் என்னன்னா எப்ப பார்த்தாலும் கோயில் கோயிலுங்கிறானே, பொண்ணு என்ன பண்றா கோயிலுக்கு போயிரு. நீங்க அவங்க எல்லாம் சிரியா சிரிக்கிறாங்க, சிரியா சிரிக்கிறாங்க. அன்னைக்கே தெரியும் புது தொடப்பம் கொஞ்ச நாளைக்கு தான் ஓடும் விழதானா. பையனை காணும புது படம் ரிலீஸ் ஆயிருக்கு போயிருப்போம், என்ன பண்றான் கேம்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கானா, சரி கொஞ்ச நாள் அடிக்ட் சத்துருக்கள் நிந்திக்கிறார்கள், என்னை விரோதித்தவர்கள் இன்றைக்கு என்னுடைய நிலைமையை கண்டு மகிழுகிறார்கள், இப்படி ஆயிப்போச்சே. பிரியமானவர்களே, அவன் பட்டயத்தின் கருக்கை மழுக்கி போட்டு அவன் யுத்தத்தில் நிற்காதபடி செய்தி. அவ்வளவு ஷார்ப்பா பைபிளை பற்றி இயேசுவை பற்றி சத்தியத்தை பற்றி கேட்டா நறுக்குன்னு பதில் சொல்லுவான், ஒரே வெட்டு துண்டு ரெண்டு. நீங்க அந்த ஷார்ப்னஸ் போயிடுச்சு, பரிசுத்தத்துல நிக்க முடியல. சினிமா பாட்டு வந்தா டிவி ஆஃப் பண்ண முடியல, ஒரு சோதனை வரும்போது தலையை திருப்பாம இருக்க முடியல, யுத்தத்தில் நிற்க முடியல. மழுங்கிடுச்சு, அந்த உற்சாகம் மழுங்கிடுச்சு, பலவீனத்தை எதிர்த்து முடியல. முன்பு ஒரு உற்சாகமான ஆவி தாங்கிச்சுது, எவ்வளவு பலவீனமா இருந்தாலும் ஓட முடிஞ்சிச்சு, கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்ட முடிஞ்சிச்சு, ஊழியம் செய்ய முடிஞ்சிச்சு. செத்தாலும் சாகுறேன், நான் ஆலயத்தில் போய் சாகுறேன், ஏதோ சாவு வருது, நான் வீட்டில் கிடந்து சாப்பிட்றத கோயிலில் போய் செத்தா புண்ணியமாவது கிடைக்குமே. அவன் வருஷத்துக்கு ஒரு நாள் தான் நட திறக்கிறான், ஆண்டவர் இப்போ சொர்க்கவாசல திறக்கிறாங்கிறான், எனக்கு ஆண்டவர் எப்போதும் திறந்து வச்சிருக்காரு, நான் அங்கேயாவது போய் விழுறேன், ரெண்டு வார்த்தையாவது கேட்டு விழுறேன், ரெண்டு பாட்டாவது பாடிட்டு சாப்பிட்றேன், இன்னைக்கு ஒரு தும்மல் தும்மனா போதும், பலன் இல்லை, கொஞ்சம் டயர்டாக இருந்தால் போதும், நான் கோயிலுக்கு வரல, என்னால முடியல. அன்னைக்கு முடியாததுனால கோயிலுக்கு வந்தோம், நடக்க முடியல ஆட்டோ வச்சு வந்தோம், தூர இடத்திலிருந்து பயங்கரமான பிசாசினால் அலக்கழிக்கப்பட்டார்கள், வஸ்திரத்தை கலட்டி போட்டுட்டு ஓடிடுவாங்க, குடும்பத்தார் அடக்க முடியல, பஸ்ல போயிட்டே இருக்கும்போது திடீர்னு இறங்கி காணாம போயிடுவாங்க, திடீர்னு திரும்பி பார்த்து ஆளக்கண்ணு தேடி அலைவாங்க, தூரத்திலிருந்து குட்டி கொண்டு வந்தார்கள், வார நாட்கள்ல வருவார்கள், ஓய்வு நாட்கள்ல வருவார்கள். ஒரு முறை அண்ணா நகர்ல அவர்களுக்காக ஜெபிக்கும் போது ஜெப வீடு முழுவதும் உருண்டார்கள், சிஸ்டர் போர்வை எடுத்து எடுத்து மூடி மூடி வைக்கிறார்கள், லிட்ரலா ஒரு முனையிலிருந்து மறுமுனை மட்டும் உருண்டார்கள், ஜெபித்து 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 விடுதலை கிடைத்தது, சபைக்கு வர ஆரம்பித்தார், நல்ல விடுதலை கிடைத்தது. வர்றது நின்னது, ஏன் வரலன்னு கேட்டேன், தூரமா இருக்குது, விசாசி பிடிச்சிருக்கும் போது தூரம் தெரியல, வஸ்திரத்தை கழட்டி போட்டுவிட்டு சுயநினைவு இல்லாமல் ஓடும்போது அவர்களை கூட்டிக் கொண்டு வருவது கணவனுக்கு தூரமாக தெரியவில்லை. பிசாசு அலக்கழிக்கும் போது பஸ்ல பிடித்து பத்திரமா கொண்டு வரும்போது தூரமாக தெரியவில்லை. இன்னைக்கு பலன் இல்லை,
இவ்வளவு தூரம் டிராவல் பண்ண பலன் இல்லை. பிரியமானவர்களே, அவன் பலன் ஒளிந்து போயிட்டு அங்க சொல்றான் பாருங்க, என்ன அருமையா இருக்கு. அவன் பட்டயத்தின் கருக்கை மழுக்கி போட்டு அவன் யுத்தத்தில் நிற்காதபடி செய்தி. போராட முடியல, தலைவலிக்குப்பா நான் வரல, என்ன விட்டு அடுத்த வாரம் வர, தாக்கு பிடிக்க முடியல, பரவாயில்ல, யுத்தத்தை அதன் வாசல் மட்டும் திருப்பியுடைய ஜெயபலம் செத்தாலும் அங்க போய் சாகிற அந்த பலன் போயிடுச்சு. அன்றைக்கு இருந்தது, இன்னைக்கு இல்ல. ஏதான் கேட்கிறான், ஏன் ஆண்டவரே எவ்வளவு வாக்கு தத்தம் கொடுத்தீர், என்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை, நீர் இன்னைக்கு அந்த உற்சாகத்தின் ஆவி போயிடுச்சே. பிரியமானவர்களே, என்னோட திருமணத்துக்கு முன்பா, அப்ப நான் பட்டின பக்கத்தில் ஒரு முறை இங்க வந்த பாஸ்டர் சாம் எஸ் செல்வராஜ் அதை பற்றி இங்க சுட்டி காட்டினார். அந்த நாட்களில் பட்டின பக்கத்தில் நான் செய்தி கொடுக்க போவேன். ஒரு நாள் பயங்கரமான தலைவர், ஒரு துண்டை எடுத்து தலையில டைட்டா மாட்டிட்டு இருக்கிறேன், வெளிச்சத்தை பார்த்தா கொமட்டிட்டு வாந்தி வருது, பேசக்கூட முடியல, வீட்டில் யாரும் கிடையாது. ஒரு 5:30 இருக்கும், பாஸ்டர் சுந்தரைய திடீர்னு வீட்டுக்கு வந்தார், நான் தனியா இருக்கிறேன். அவரை பார்த்த உடனே அந்த தலைப்பாயை கலத்துனேன், அப்படியே ரத்தமெல்லாம் தலைக்கு ஓடுற மாதிரி இருக்கு, அவ்வளவு பாரம். என்ன, ரொம்ப தலைவலிக்கு பாஸ்டர். அப்படியா, இன்னைக்கு உங்களுக்கு எங்கேயாவது மீட்டிங் உண்டா? பட்டின பக்கத்தில் பேசணும் பாஸ்டர். அப்படியா, எப்படி தெரில பாஸ்டர், ரொம்ப தலைவலிக்கு. எங்கள் வீடு செக்ரட்டேரியட் காலனி, ஒன்றும் சொல்லலை, பைய திறந்தார், அண்டைக்குள்ள நிலை, ஒரு 20 ரூபா நோட்டு எடுத்தார், என்கிட்ட கொடுத்து ஆட்டோ எடுத்துட்டு போயிருங்க. தலைவலிக்கு ஜபிக்கல, எனக்கு கோவப்படவா, எனக்காக பரிதாபப்படவா, தலைவலியில துடிக்கிற ஒரு 20 ரூபாய வச்சுட்டு ஆட்டோ எடுத்துட்டு போயிருங்கன்னா நல்ல வேலை பார்க்கறேன். அன்னைக்கு செல்ல பஸ் நான் போயிடுறேன், பஸ்ல காசு வேண்டாங்க, காசு உள்ள வச்சுக்கிட்டு ஆட்டோ எடுத்துட்டு போறேன். ஆட்டோ குலுங்குது, தலைலாம் அப்படியே வெடிச்சு மூளை வெளியே வர்ற மாதிரி இருக்குது. அதான் இப்ப சாம் செல்வராஜ் அன்னைக்கு சொன்னார், அதை சுட்டி காட்டினார். ஏதோ பாட்டெல்லாம் பாடுறாங்க, கேட்க முடியல, என்னை பிரசங்கத்துக்கு எழுப்பி விட்டாங்க. அந்த தலைவலி எங்க போச்சுன்னே தெரியாது, அந்த மாதிரி ஒரு தலைவலி இதுவரைக்கும் எனக்கு வரல. அதான் யுத்தத்தில் இருக்கிறவர். அப்படிதான் தாவீது நின்னா, சாலமோன் நின்னா, இன்னைக்கு ரெகோபியன் காலத்துல நிக்க முடியல, காலம் மாறி போச்சு. தலைவலினா கோயிலுக்கு வந்தோம், பாஸ்டர்ட்ட வந்தோம், தலைவலி சோகம் பண்ணுங்கன்னு வந்தோம், இன்னைக்கு ஏன் கோயிலுக்கு வரல, தலைவலி கோயிலுக்கு வரல. அப்ப என்ன தலைவலி? அதே தலைவலி தான். அன்றைக்கு நமக்குள்ளாக ஒரு உணர்வு இருந்தது, தலைவலி கோயிலுக்கு போய் சோகம் பண்ணணும்னு. இன்றைக்கு நமக்குள்ளாக இன்னொரு உணர்வு வந்திருக்கிறது, தலைவலி வீட்டுல படுக்கணும். தலைவலியில் மாற்றம் இல்லை, நான் மாறி இருக்கிறோம், நம்முடைய எண்ணம் மாறி இருக்கிறது. அன்றைக்கு தலைவலி கோயிலுக்கு போக வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது, இன்றைக்கு தலைவலி வீட்டிலே படுத்திருக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்திருக்கிறது. அவ்வளவுதான் வித்தியாசம். பட்டயம் அழுகி விட்டது, யுத்தத்தில் நிற்க முடியல, வேதனைப்படுறான் ஏத்தான். பிரியமானவர்களே, அவன் மகிமையை அற்றுப்போக பண்ணி அவன் சிங்காசனத்தை தரையில் தள்ளினீர், அவன் வாலிப நாட்களை குறுக்கி அவனை வெட்கத்தால் மூடினீர். சேலா, இப்ப திரும்ப ஒரு பிரேக் போடுறான். இவ என்ன செய்யறது, வேற வழியே இல்லை. ஏதான் 6வது குறிப்பு, crying to the Lord, தேவனை நோக்கி ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். அங்கதான் சொல்றான், ஏது வரைக்கும் கர்த்தாவே, ஒன்னும் புரியலையே, நீ சொன்ன வாக்கு தத்தம் நிறைவேற மாதிரி தெரியலையே, எல்லாம் தாறு மாறாக போய்கொண்டிருக்குது, இப்படி எல்லாரும் வாக்கு கொடுத்தீர, இப்படி காரியம் மாறிடுச்ச,
எது வரைக்கும் கர்த்தாவே நீர் அபிஷேகம் பண்ணினவனின் காலடிகளையும் நிந்திக்கிறபடியால் மன்னிக்கவும், எது வரைக்கும் கர்த்தாவே நீர் என்னென்றைக்கு மறைந்திருப்பீரோ, உமது கோபம் அக்கினியை போல எரியுமோ, எவ்வளவு நிலையற்றது என்பதை நினைத்தரணும். மனு புத்திரர் யாவரையும் வீணாக சிருஷ்டிக்க வேண்டியது என்ன? மரணத்தை காணாமல் உயிரோடு இருப்பவன் யார்? தன் ஆத்மாவை பாதுகாக்க விலைக்கு விடுகிறவன் யார்? ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்தை எப்ப நிறைவேறும்? இப்படியெல்லாம் நீர் சொன்னீர, தாவீது எங்கிட்ட சொல்லி இருக்காரு, நாத்தான் சொல்லி இருக்காரு, நான் நம்பி இருக்கேனே, நான் கூட அதை வச்சு பாடி இருக்கிறேனே, நான் கூட இதெல்லாம் மற்றவங்க சொல்லிட்டேனே, இவ காரியம் ஏட்டிக்கு பூட்டியா நடக்குதே, நீர் வல்லவர், உண்மை உள்ளவர், சத்தியம் உள்ளவர், கிருபை உள்ளவர், எப்பயா இந்த மாற்றம் வரப்போகுது, நான் எப்ப பார்க்க போறேன், நான் என்ன இன்னும் 100 வருஷம் உயிரோட இருந்து பார்க்க முடியுமா? என் காலம் குறுகினது தானே, இப்படி இந்த தேசம் பிளவுபட்டிருக்கிறத பார்த்துட்டு நான் சாகணுமா? அவனுக்கு கேள்வி வருது. எது வரைக்கும் கர்த்தாவே? மரணத்தை காணாமல் உயிரோடு இருப்பவன் யார்? நான் மட்டும் என்ன சாகாமலா இருக்க போறேன்? இதெல்லாம் பார்க்க வேண்டிய கொடுமை இருக்குதே. பிரியமானவர்களே, தன் ஆத்மாவை பாதாள வல்லடிக்கு விலக்கி விடுகிறவன் யார்? இப்படி ஜெபிச்சவன் டப்பு நிறுத்தன, சச்சா இப்பெல்லாம் ஜெபிக்கப்படாது. ஆண்டவரே, நீர் தாவீதுக்கு உம்முடைய உண்மையை கண்டு சத்தியம் பண்ணின உமது பூர்வ கிருபைகள் எங்கே? ஆண்டவரே, உம்முடைய சத்துருக்கள் உம்முடைய ஊழியக்காரரையும் நீர் அபிஷேகம் பண்ணின காலடிகளையும் நிந்திக்கிறபடியால் கர்த்தாவே, உமது அடியார் சுமக்கும் நிந்தியையும் வலிமையான ஜனங்கள் எல்லாராலும் நான் என் மடியில் சுமக்கும் நிந்தையையும் நினைத்தல் வரணும். ஆண்டவர், ரொம்ப வேதனையா இருக்கு, என் மகனை குறித்து இவ்வளோ வேதனையா இருக்கு, என் மகனை குறித்து இப்படியெல்லாம் நீர் ப்ராமிஸ் பண்ணீர், என்னை குறித்து இப்படியெல்லாம் ப்ராமிஸ் பண்ணினீர், எவ்வளவு காலம் நான் இன்னும் உயிரோடு இருந்து இதெல்லாம் நடக்குமா நடக்காதா நான் பார்க்க போறேன். நான் சொல்றேன், என் மடியில் இருக்கிற நிந்தை. நீ ரெகோபியாமுக்கு இறங்குவீரோ இறங்கலையோ, அபியாமுக்கு இறங்குவீரோ இறங்கலையோ, எனக்கு ஒரு கேள்வி இருக்கு ஐயா, என் மடியில பாரா இருக்கு ஐயா, அதை நினைத்தருளும், அதை நினைத்தருளும், நீ தாவீதுக்கு பண்ணின வார்த்தையை நினைத்தருளும், என்னை நம்ப பண்ணின வார்த்தையை நினைத்தருளும், தீர்க்கதரிசியாகிய நாத்தானை கொண்டு பேசினீரே அதை நினைத்தருளும், என் இருதயத்தின் வேதனையை நினைத்தருளும் என்று சொல்லிவிட்டு, இந்த 52 வசனங்களில் முக்கியமான வசனம் எப்படி முடிக்கிறான் பாருங்க, அதான் பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு கிரியை, கன்க்ளூடிங் கமெண்ட் ஆஃப் த வைஸ் மேன். எப்படி முடிக்கிறான்? கர்த்தருக்கு எந்தெண்டைக்கும் ஸ்தோத்திரம் உண்டாவதா, எந்தெண்டைக்கும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எனக்கு புரியல, காரியங்கள் தாறுமாறா போயிட்டு இருக்குது, நான் நினைச்ச மாதிரி நடக்கல, ஆனா நீர் உண்மை உள்ள, நீர் வல்லவர், கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் பலவீனமாக இருப்பதற்கு அடிக்கடி நான் சொல்லி இருக்கிறேன், விசுவாசம் என்பது நான் நம்புகிறதை பெற்றுக்கொள்வதல்ல, விசுவாசம் என்பது கர்த்தர் சொன்னதை செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று அறிந்திருப்பு, கர்த்தர் சொன்னதை செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று அறிந்திருப்பு. பிரியமானவர், தாவீதுக்கு கர்த்தர் பண்ணின வாக்குத்தத்தத்தை ஆவிக்குரிய பிரகாரமாக இயேசுவிலே நிறைவேற்றினார், ஆவிக்குரிய பிரகாரமாக இயேசுவிலே நிறைவேற்றினார் என்றல்ல, தாவீதுக்கு பண்ணின வாக்குத்தத்தத்தை எழுத்தின்படி 1948 மே 14 வரலாற்றிலேயும் நிறைவேற்ற, தாவீதுக்கு பொய் சொல்லவில்லை, காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கின்றன, அவர் செய்ய நினைத்தது தடைபட. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த சங்கீதத்திலே தான்
ஏத்தான் முடிக்கிறார். பொதுவாக நம்ம இல்லை ஒரு சிலர் ஜபத்திலே சொல்ல, எனக்கு அது ஜபத்திலே வரும், ஆமேன் 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 ஆமேன். கர்த்தராய் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆமேன் ஆமேன். அதனால தான் அவர் ஒன்றாம் இரண்டாம் வசனங்கள் இப்படி எழுதினார், கர்த்தாவே கர்த்தரின் கிருபைகளை என்றென்றைக்கும் எல்லாம் எனக்கு தெரியும். தாவீதுக்கு என்ன சொன்னார்னு தெரியும், இப்ப என்ன ஆயிற்றுன்னு எனக்கு தெரியும், இன்னொன்று எனக்கு தெரியும், சொன்னவர் வல்லமை உள்ளவர், உண்மை உள்ளவர், சத்தியம் உள்ளவர், நீதி நியாயம் செய்கிறவர். அதனால அவருடைய கிருபைகளை என்றென்று பாடுவேன், உமது உண்மையை தலைமுறை தலைமுறையாக என் வாயினால் அறிவிப்பேன். தாழ்மையாய் சொல்லுகிறேன், அன்றைக்கு ஏத்தேன் மூலமாக பேசின அதே ஆவியானவர் ஏத்தானுக்கு இந்த ரகசியங்களை வெளிப்படுத்தின அதே ஆவியானவர் நேற்று என்னிலும் பலவானாயிருந்து என்னை மேற்கொண்டு அந்த சத்தியங்களை என் வாயினாலே அறிவிக்க கர்த்தர் கிருபை செய்கிறார். அதே ஆவியானதை நீங்கள் விளங்கிக் கொள்ளவும் கிரியை செய்கிறார். அதே ஆவியானவர் அந்த சத்தியத்தை தலைமுறை தலைமுறையாக அறிவிக்கிறார். கிருபை என்றென்றைக்கும் சிறப்பட்டு இருக்கும். உமது கிருபை, உமது கிருபையை வானங்களிலே ஸ்தாபிப்பு. வானம் இருக்கிற வரைக்கும் கர்த்தர் வாக்குமாறாதவராயிருப்பார். பிரியமானவர்கள், ஒரு வேறுபட்ட சங்கீதம். கர்த்தர் தாவீதுக்கு வாக்கு பண்ணுகிறார், கர்த்தர் வல்லமை உள்ளவர், காரியங்கள் தாறுமாறாக இருக்கிறது, வாக்கு தத்தம் தள்ளுபடி ஆயிட்டோ என்று நினைக்க தோன்றுகிறது. ஆனாலும் எனக்கு ஒன்று தெரியும், அவருடைய கிருபை அற்றுப்போக. பிரியமானவர்களே, இந்த சங்கீதத்திலிருந்து கர்த்தர் நமக்கு சில வாழ்க்கை பாடங்களை கற்றுத்தருகிறார். அந்த குறிப்பை மாத்திரம் சொல்லி நான் முடிக்கப் போகிறேன். நான் அல்ல, கர்த்தரே உங்களோடு பேசும்படியாக இடம் கொடுங்க. இருக்கிற இடங்களில் எளிமை நில்லுங்க. கூடுமானால் கண்களை மூடி பரத்துக்கு நேராக உங்கள் ஆத்துமாக்களை உயர்த்துங்க. உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்கிற சில காரியங்கள் ஜபங்களுக்கு பதில் வராமல் இருப்பது, அடுத்து என்ன என்ற கேள்விக்கு பதில் தெரியாமல் இருப்பது, சில இருள் சூழ்ந்த பகுதிகள் உங்க வாழ்க்கையில இருக்கு. அது என்னன்னு பதில் தெரியாது, விளங்கிக்க முடியல. சில வேளை உங்களுக்கே சந்தேகமா இருக்கு, அடுத்த ஸ்டெப் என்னன்னு தெரியல. இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்துல கர்த்தரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே கார் இருளை உமக்கு மறைவிடமாக்கி. சங்கீதக்காரன் சொல்றான், ஆண்டவரே கார் இருளை உமக்கு மறைவிடமாக்கிங்க. நீர் செய்யறதெல்லாம் என்னால புரிஞ்சிக்க முடியாது, என்னால விளங்கிக்க முடியல. ஏன் எனக்கு மாத்திரம் இப்படி நடக்கு, ஏன் என் வாழ்க்கையில மாத்திரம் இப்படி நடக்க, எத்தனையோ கேள்விகளுக்கு எனக்கு பதில் இல்லை. நீதிமொழிகள்ல சொல்லியிருக்கு, காரியங்களை மறைப்பது ராஜாக்கு ராஜாக்களுக்கு மேன்மை. எனக்கு ஏன் இப்படி என்னால புரிந்து கொள்ள முடியல ஆண்டவரே, ஆனாலும் நான் உம்முடைய வெளிச்சத்துல நடக்கிறேன். கர்த்தரை பார்த்து சொல்லுங்க, யார் யார் இப்படிப்பட்ட இருள் சூழ்ந்த பாதையில போயிட்டு இருக்கிறீங்களோ, இருள் சூழ்ந்த பாதை என்றால் உங்களுடைய சில கேள்விகளுக்கு பதில் கிடைக்கல, இன்றைக்கு கர்த்தரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே இந்த காரியங்கள் எனக்கு நீர் அறிவியாமல் இருப்பது உம்முடைய மேன்மை. சொல்லுங்க, உம்முடைய காரியில் உமக்கு மறைவிடமாக்கியிருக்கு, எனக்கு எல்லாம் தெரியாது ஆண்டவர், ஆனாலும் நான் உம்முடைய வெளிச்சத்துல நடக்கிறேன். வாயை திறந்து சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. பிரியமானவர்களே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கூடுமானால் கர்த்தருடைய சமூகத்துல உங்க ரெண்டு கரங்களையும் உயர்த்தி கர்த்தரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எனக்கு சொன்ன வாக்கு தத்தங்களை குறித்து நான் சந்தேகப்பட மாட்டேன். என் மகனை குறித்து, என் மகளை குறித்து, என் மருமகனை குறித்து, என் மருமகளை குறித்து, என் பேர பிள்ளைகளை குறித்து ஆண்டவரே, என்னை குறித்து, என் ஊழியத்தை குறித்து, என் தொழிலை குறித்து நீர் என்ன சொல்லி இருக்கிறீரோ அதை அப்படியே நான் நம்புறேன். கர்த்தரை பார்த்து சொல்லுங்க, குடும்பமான உங்கள் கரங்களை உயர்த்தி கர்த்தரை சொல்லுங்க, ஆண்டவரே நான் நம்புறேயா, எனக்கு விசுவாசிக்க முடியலை, ஊரீஷனம் அதீனமாக இருப்பா,
அன்னைக்கு ஏசப்பா அந்த பிசாசு பிடித்தவனுடைய மகனை பார்த்து கேட்டாரு, நீ விசுவாசிக்கிறியான்னு சொன்னாரு. அந்த மகன் சொன்னான், அப்பா நான் விசுவாசிக்கிறேன்ப்பா, என் அவிசுவாசம் நீங்க உதவி செய்யும். கர்த்தரை பார்த்து சொல்லலாம், விசுவாசிக்கிற ஆண்டவரே, ஆனா எங்கேயோ ஒரு கேள்வி இருக்கையா, எங்கேயோ ஒரு சின்ன அவிசுவாசம் ஒட்டிக்கிட்டு இருக்கு, ஏன் கேட்டுக்கிட்டே இருக்கையா, பதில் தெரியல, இருட்டுல நடக்கிறையா, என் அவிசுவாசம் நீங்க எனக்கு உதவி செய்யும். கேளுங்க, அப்பாட்ட கேளுங்க, என் அவிசுவாசம் நீங்க உதவி செய்யும். ஹலலூயா, ஹலலூயா, ஹலலூயா. இருளை குறித்து பயப்படாதீங்க, நீங்க மரண இருளின் பள்ளத்தாக்கில நடந்த பொல்லாப்புக்கு பயப்பட வேண்டாம், தேவரீர் உங்களோடு கூட இருக்கிறார், தேவரீர் உங்களோடு கூட இருக்கிறார், தேவன் உங்களோடு கூட இருக்கிறார், உங்களை கைவிட மாட்டார், உங்களை விட்டு விலக மாட்டார். உங்களுக்கு இருளா இருக்குது, அடுத்த கட்டம் என்னன்னு தெரியல, பாம்பு இருக்கா, பல்லி இருக்கா, தேள் இருக்கா தெரியல, பள்ளமா குழியா தெரியல, ஐயா எல்லாம் இருட்டா இருக்குது, எனக்கு ஆண்டவரே கூட இருக்கிறது கூட தெரியலையே. வேதனைப்படாத, வேதனைப்படாத, அவர் வல்லவர், அவர் நீதி உள்ளவர், அவர் உண்மை உள்ளவர், சத்தியம் உள்ளவர், கிருபை உள்ளவர். அவருடைய கிருபைகளை தியானி, அவருடைய அட்ரிபியூட்ஸை தியானி, அவர் எப்படிப்பட்டவர் என்று யோசித்துப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புரிஷன் அதீன மாற பாதீன மாற எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே, இந்த நாள் முதற்கொண்டு சோர்ந்து போகாமல் ஜெபிக்க கிருபை தார், நீர் செய்ய மட்டும் விடாமல் ஜெபிக்க கிருபை தார். கேளுங்க, அந்த ஏத்தானுக்கு ஒரு ஜபாவியை ஊற்றி நீர், ஆண்டவரே நினைத்தரணும், என் கணவனை நினைத்தரணும், என் மனைவியை நினைத்தரணும், என் பிள்ளைகளை நினைத்தரணும், என் மருமகனை நினைத்தரணும், என் மகனை நினைத்தரணும், என் மகளை நினைத்தரணும், என் பேர பிள்ளைகளை நினைத்தரணும். செல்லுங்க, செவிங்க, கத்துல ஒப்பு கொடுங்க, ஆண்டவரே நினைத்தரணும், உங்களுடைய வார்த்தையின்படியே ஆக கடவுளப்பா, என்னை நம்ப பண்ணின வார்த்தையை நினைத்தரணும், என் கண்ணீரை நினைத்தரணும், என் வேதனையை நினைத்தரணும், அன்னாலை நினைத்தரலினவ, என்னை நினைத்தரணும். கேளுங்க, ஜபாவியை ஊற்றும், ஜபாவியை ஊற்றும், ஜபாவியை ஊற்றும். சோர்ந்து போகாதீங்க, அழைத்தவர் உண்மை உள்ளவர், காரிருளில் அவருடைய நேச தீபம் நடத்தும். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கத்தர் கைவிட மாட்டா, ஹலலூயா, ஹலலூயா. சோர்ந்து பொருளுக்கு பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன், ஒரு சால்வை போல அவருடைய வல்லமை உண்மையில் வந்து இறங்குகிறது என நாபியில உணர்கிறேன். ஹலலூயா, எலியாவின் சால்வை வந்து இறங்கினது போல ஒரு வல்லமை உங்கள் மேல் இறங்குகிறது நாபியில உணர்கிறேன். ஹலலூயா, ஹலலூயா, ஹலலூயா. இது என்ன என்று கேட்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், சோர்ந்து போயிருக்கிற என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் பலன் கொடுக்க வந்திருக்கிறேன். சோர்ந்து போகிறவர்களுக்கு ஒரு பலன் வந்து இறங்குகிறது, சோர்ந்து போகிறவங்க மேல் ஒரு பலன் வந்து இறங்குகிறது. இது என்ன பலன்? உன்னதத்திலே இருந்து வருகிற பலன், உன்னதத்திலே இருந்து வருகிற பலன். நீ ஓடினாலும் இளைப்படையாய், நீ நடந்தாலும் சோர்ந்து போவது இல்லை. உரபானமா, கர்த்தருடைய பலன் உண்மையில் வந்து இறங்குகிறது என் ஆவியிலே உணர்கிறேன். நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி, நன்றி. இருளை குறித்து நீ பயப்பட வேண்டாம், இருளை குறித்து பயப்பட வேண்டாம். உன் நேசர் உன்னோடு கூட இருக்கிறார், உன் நேசர் உன்னோடு கூட இருக்கிறார். வாக்குத்தத்தம் செய்தவர் உண்மை உள்ளவர். ஒருவேளை அதன் கண்களாலே காண முடியவில்லை, அவர் சொன்னதை செய்வார். அவர் வல்லமை உள்ளவர், அவர் உண்மை உள்ளவர், அவர் நீதி உள்ளவர், அவர் சத்தியம் உள்ளவர், அவர் கிருபை உள்ளவர், அவர் பரிசுத்தம் உள்ளவர், அவர் வாக்கு மாறாதவர், நேற்று இன்றும் என்றும் மாறாதவர். தம்முடைய உண்மையின் மேல், தம்முடைய பரிசுத்தத்தின் மேல் அவர் சத்தியம் பண்ணி இருக்கிறார். நான் ஜெபம் பண்ணுவோம், பாஸ்டர் மச்சேன். அன்பின் பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நல்ல காலவேளைக்காக நாங்கள் ஜோடி உம்மை துதிக்கிறோம்.
ஆண்டவரே, நம்முடைய ஜனத்தினுடைய இருதயத்தை அறிந்த தேவன் ஆண்டவரே, ஒவ்வொருடைய இருதயத்திலும் பிரதான வேதனைகள் ஆண்டவரே, தேவ சமூகத்தில் ஆண்டவரே அங்கலாய்க்கிற அங்கலாய்ப்புகள் பெருமூச்சுகள் ஒவ்வொன்றையும் ஆண்டவரே நீர் அறிந்தவர்களாய் ஆண்டவரே, இந்த வேளைகள் மத்தியிலே நீர் கடந்து வந்த கிருபைக்காக உம்மை அந்தியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம். ஏன் என்ற கேள்வியோடு உலகத்தாவே ஆண்டவரே, தேவ சமூகத்தில் ஆண்டவரே உமை அண்டி நீர் மாத்திரமே எங்களுக்கு ஆண்டவரே பதில் என்று வந்திருக்கிற ஆண்டவரே, ஒவ்வொரு கட்டாவே சகோதரனையும் சகோதரியும் குடும்பத்தையும் ஆண்டவர் நாங்கள் ஒருமனப்பட்டு உங்களுடைய பரிசுத்த சமூகத்தில் ஆண்டவர் நாங்கள் கொண்டு வந்து வைக்கிறோம் ஐயா. இயேசுவே, இப்பொழுதே கட்டாவே அந்த ஏத்தனுடைய சங்கீதத்தை போற ஆண்டவரே, எங்களுடைய இருதயம் ஆண்டவரே உங்களுடைய வல்லமையும் ஆண்டவரே, உங்களுடைய துதியும் ஆண்டவரே, உங்களுடைய மகிமையும் ஆண்டவரே, உங்களுடைய உண்மையும் ஆண்டவர் நினை கூர்ந்து நாங்களும் ஸ்தௌத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஐயா. இருளின் மத்தியில ஆண்டவரே வெளிச்சத்தை நீர் கொடுக்க வல்லவர் உம்முடைய ஜனமையா ஒருபோது வெட்கப்பட்டு போகாதபடிக்கு இப்பொழுது இருக்கிற இந்த நிலைமையில ஆண்டவரே கர்த்தரை நோக்கி பார்க்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. உம்முடைய வல்லமை நினைவு கூர்ந்த ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே உமால உண்டாகிற விடுதலையை கர்த்தர் பரிசுத்த ஆவியானவரே நீர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிற ஐயா. புதிய வழிகளை கர்த்தர் திறந்து கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதிசயமான கர்த்தாவின் நன்மைகளை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பங்களில வல்லமையாய் கிரிய செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. அடிமை தனங்களில் இந்த விட்டுதலையை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. குடும்பமாய் சேவிக்கும்படியாய், குடும்பமாய் கர்த்தாவை மகிமைப்படுத்தும்படியாய், குடும்பமாய் ஆராதிக்கும்படியாய், தடைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் முழுவதுமாய் நிர்மூலமாக்கி போடும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. அதிசயங்களை காண பண்ணுங்க ஆண்டவரே, அதிசயங்களை காண பண்ணுங்க ஆண்டவரே. இயேசுவின் ஜனத்தை ஆண்டவரே நீ அதிசயங்களை காண பண்ணுவேன்னு சொல்லி இருக்கிறேரே. ஒவ்வொரு குடும்பத்திலும் அதிசயம் வழங்கட்டும் ஆண்டவரே. தாழ்த்தி கரங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். உமை இன்னும் ஸ்தோத்தரிக்கத்தக்கதான கிருபையை தாங்க ஆண்டவரே. உம்முடைய மகிமை இன்னும் உரத்தக்கதான கிருபையை தாங்க ஐயா. இயேசுவே, உண்மையாகவே நீர் இன்றைக்கு சிம்மாசனத்துல வீற்றிருக்கிறபடி நாங்கள் உமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. நீர் சிங்காசனத்துல வீற்றிருக்கிற தேவனா இருக்கிறபடினால, எல்லா ஆளுகையும் உம்முடைய கரத்துல இருக்கிறபடினால ஆண்டவரே, நிச்சயமாகவே உம்முடைய கரத்திலிருந்து பதில் வரும் ஆண்டவரே, உம்முடைய கரத்திலிருந்து விடுதலை வரும் ஆண்டவரே, உம்முடைய கரத்திலிருந்து ஜெயம் வரும் ஆண்டவரே, பரத்திலிருந்து ஜெயம் வரும் ஐயா, பரத்திலிருந்து ஜெயம் வரும் ஆண்டவரே. நீர் ஆளுகிற தேவனாய் இருக்கிறபடி நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். இதுபடியே ஒவ்வொருவரையும் நீர் ஆறுதல் படுத்தின கிருபைக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து கர்த்தாவே கிரிய செய்ய, வருகிற நாட்டில் பெரிய காரியங்களை ஆண்டவரே இயேசுவே உம்முடைய சாட்சியாய் அறிவிக்க வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய மகத்துவத்தை நிமித்தம் ஆண்டவரே, உம்முடைய உண்மையை நிமித்தம் ஆண்டவரே, உம்முடைய அன்பை நிமித்தம் ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்தை நிமித்தம் ஐயா, நீரே இறங்கி கிரிய செய்து கர்த்தர் பதில் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம். இப்படி வல்லையின்படியே இறங்குங்க ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென்.